Jagadishwaraya Namaha. ஆதி காலத்தில் தான் பேய் பிசாசு எல்லாம் இந்த அதி தொழில்நுட்பத்தில் காலத்தில் வந்து பேயாவது பிசாசாவது என்றும் இளைஞர்கள் இந்த மாதிரி பரவலான சிந்தனையோடு இருக்காங்க. இவங்கக்கிட்ட உங்களோட நெறிகளையும் சித்தாந்தங்களையும் எப்படி புகுத்துவீங்க, அவங்கள எப்படி வந்து உங்கள் வசம்படுத்துவீங்க? சந்தோஷம் தானே, அப்படி இருந்தா அவன் பேய் பிசாசெல்லாம் நம்பாமல் அப்படியே இருந்துட்டான்னா சந்தோஷம். அவன் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து இன்னும் பயப்படலைன்னு அர்த்தம். அவன் கண்ணால் பார்க்கலன்னு அர்த்தம், அதை உணரலைன்னு அர்த்தம். ஸோ பயம் இல்லாமல் இருக்கிறான்னு அர்த்தம். அப்படி இருந்தால் சந்தோஷம்தான். அவனை நம்ம திருப்பி நீ பயப்படுன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. ஒருவேளை பயந்து வந்தான்னா அப்புறம் அது இதுதான்ப்பா, இது இதுதான்ப்பா இதுன்னு சொல்லி கொடுத்து அதோடைய பக்குவம் படுத்தி அனுப்பிச்சி விடலாமே தவிர, நாம் போய் பேய் இல்லைன்னு ஒரு சொல்கிறவனுக்கு அப்படியாப்பா சரிப்பா சந்தோஷமானு விடணுமே தவிர, அவனுக்கு போய் நீ பேய் இருக்குது நீ நம்பு அப்படின்னு நம்ம நம்ப வைக்கக்கூடாது. எல்லா மனுஷனும் பிறந்ததுலேருந்து இறக்கிறதுக்குள்ள ஒரு தடவையாவது ஒரு அமானுஷ சக்தியோடு தொடர்பு கொண்டே கொள்கிறோம் எல்லா மனுஷனுமே. நீங்கள் ஒன்று வேணாம், நீங்கள் டிவி சேனல்ஸில் யூடியூப்பில் போயிட்டு ஆக்டர் ஆக்ட்ரஸ் யாராவது பேயை பற்றி உணர்ந்துருக்காங்களா பார்த்துருக்காங்களான்னு கேட்டு பாருங்களேன். இருக்கிற ஆக்டரில் முக்கால்வாசி பேர் சொல்லுவோம் ஏதாவது ஒரு அனுபவம் சொல்லுவாங்க. அப்போது மனுஷனில் அவங்களும் ஏதாவது ஒரு அனுபவம் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்கள விட வெளியே இவங்க தான் அதிகமாக சுற்றுறாங்க. அவங்களாவது நாலு சேவத்துக்குள்ள பத்திரமா, நாலு கார் நாலு கார் கண்ணாடிக்குள்ளே காரில் பத்திரமாக சுற்றுறவங்க அவங்க. ஆனால் மனுஷன் அப்படின்றவன் நான் சாதாரண மனுஷன் அப்படின்னு கிடையாது. காய்கறி பறிக்கிற தோட்டத்துக்கும் இளநீர் வெட்டுறதுக்கு மரத்தில் ஏறியும் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அவனது. விவசாயத்துக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு, லாரிக்கு, பஸ்ஸுக்கு, எல்லா வேலையும் பண்ணி எல்லா இடத்துலையும் சுத்த வேண்டியது இருக்குது. ஒரே ஒரு தடவையாவது ஒருத்தனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அமானுஷ்யம் பட்டே போடும், அமானுஷ்யத்தை பார்க்காம இருக்க முடியாது. சிம்பிளாக கேட்கலாம், இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா, இப்போ நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா இல்லையா, உணர்ந்துருக்கீங்க, உணர்ற வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சா? இல்லை இல்லை, நீங்கள் உணர்ந்தீங்க நம்புனீங்க அவ்வளோதான்ப்பா. நீங்களும் இளைஞர்தான், உங்களை மாதிரி தான் அவங்களும் இளைஞர்கள், உணர்ந்தான் நம்புவாங்க. அது வரைக்கும் நம்பாமல் இருக்கிறது சந்தோஷம்தான், அப்படியே விட்டுற வேண்டியதான். இந்த ஆன்மீகவாதிகள் வந்து இந்த சமுதாயத்திலிருந்து சற்று ஒதுங்கி தான் இருக்காங்க. சமுதாயத்தில் பொது இடங்கள்லேயோ பொது வெளிகள்லேயோ மக்களோட மக்களாக கலக்கிறது இல்லை, ஏன்னா அவங்க அவங்களோட சுபாவம் அப்படி தான் இருக்குன்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. இன்னும் நிறையா பேர்கள் அப்புறம் அகோரிகள்லாம் பார்த்தோம்னா மக்களோடு அவங்க கலந்துக்கிறதே இல்லை, அவங்க தனிச்சையாகவே தான் இருக்காங்க. காலப்போக்கில் இது வந்து வெகுஜன மக்களிடையே ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்திடாதா இப்படியே இருந்தால்? நல்ல கேள்வி. அதாவது ஆன்மீகத்தை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று பயம் கலந்த ஆன்மீகம், ஒன்று நீங்கள் கும்பிட்ற தெய்வம். தினமும் கோயிலுக்கு போகிறீங்க, குளத்துக்கு போகிறீங்க, அங்கே நாலு சாமியை பார்க்குறீங்க, கும்பிட்றீங்க, அதுவும் ஆன்மீகம்தான். அதை மீறி தெய்வத்தையே சந்திச்சாகணும்னு சொல்லி சில பேர் மந்திரங்கள் படிக்கிறாங்க, அதுவும் ஆன்மீகம்தான். தெய்வத்தையே சந்திச்சாகணும்னு மந்திரம் படிக்கிறவங்க எங்கே சாபம் கொடுத்துருவாங்களோ, இல்லை எங்கே திட்டிடுவாங்களோ, இல்லை நம்மளுக்கு ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தில் தான் இந்த மக்கள் அந்த மக்களை சந்திக்காமல் இருக்கிறாங்க, போகாமல் இருக்காங்க, வராமல் இருக்காங்க. அவங்க அதனால தான் ஒதுங்கியும் வாழ்கிறாங்களும் கூட. புரியுதா? இது என்றைக்குமே பிழிவு ஒரு ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. அந்த பிளவுன்றது நடக்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த தூர பரஸ்பர ஒப்பந்தம். இப்போ வேணால் டேடின்லாம் மடிமலாக்கர்லாம் கொஞ்சம்லாம் கொள்ளலாம் எல்லாம் பண்ணலாம், முன்னெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்பா அங்கே வந்தாவே அங்கே வண்டி சவுண்டு கேட்டாவே எங்கள் பையன் எழுந்து நிற்பான், அவனுக்குள்ள ஒரு மரியாதை. அது கொஞ்சம் தூரம்தானே படுத்துது. ஆனால் அதே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கால் அமுத்துறதும் கையமுத்துறதும் பண்ணுறதும், அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த பையனோட கை அமுத்துறதும் கால் அமுத்துறதும் அப்பா பண்ணுறதும் நடக்க தானே செய்யுது. அப்போ பாசம்ன்றது இருக்குது. புரியுதா? மரியாதைன்றது அதுக்கு மேலே இருக்குது, பாசத்தை தாண்டி மரியாதை இருக்குது. அந்த மாதிரி தான் இதுவும். இது மரியாதையை தவிர பயத்தினால பிரிஞ்சு போய் இருக்கிறது கிடையாது. முழுக்க முழுக்க இது மரியாதைன்றதுல தான் போகணும். ஒரு ஆன்மீகவாதியை பார்த்து ஒரு சாதாரண மனிதன் பயப்படுறான் அப்படின்னா அது பயம் கிடையாது, அவன் மேல் அவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு மரியாதை. ஒருவேளை அந்த ஆன்மீகவாதிக்கு மரியாதை குறைவாக ஏதாவது நடந்துச்சுன்னா முதல்ல குரல் கொடுக்குறவனு இந்த சாமானியவனாக தான் இருப்பான். எவன் பார்த்து பயப்படுறான் நீங்கள் சொல்கிறீங்களோ அவன் தான் குரலும் கொடுப்பான், நீங்கள் எப்படி அப்படி பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஒரு அகோரி நடந்து போயிட்டுருக்கார்,
ஒரு நெறியாளர் பேட்டி எடுக்கிறவங்க ஒரு பெண்மணி வந்து கேட்குது, அகோரின்னா அம்மனமாக தான் இருக்கணும், நீங்கள் துணியெல்லாம் கட்டிட்டு போகிறீங்கன்னு. அவர் அப்படியே எல்லாத்தையும் கழட்டி விசாட்டார் அங்கேயே. அந்த பொண்ணு கண்ணை மூடிட்டு ஓடுது. எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அந்த வீடியோ, எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், 7 மில்லியன். அப்போ அவங்களுக்கெல்லாம் அகோரியை பார்த்தா பயம் நினைக்கிறீங்களா? பயம் இருக்குது. பார்த்தியா அகோரியை போய் நீ அப்படி பேசலாமா? நீ அப்படி பேசுன பார்த்தியாப்பா, நெறியாளர் அப்படின்றதுனால ஒரு ப்ரெஸ் அப்படின்றதுனால நீ அப்படி போய் பேச போனேன், உங்களை மூக்க உடைச்சாங்களா பார்த்தியா அப்படின்ற ஒரு கெத்து அந்த வீடியோவில். அந்த கெத்தை ரசிக்கிறாங்கல்ல, அப்போ ரசிக்கிறவங்க யார்? ரசிகர்கள் தானே. அப்போ அவங்க அவங்களோட தானே. அந்த மாதிரி ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீகத்தை சார்ந்து ரொம்ப டீப்பாக போகிறவங்களுக்கும் என்றைக்குமே சாதாரண மனுஷங்கள் சாதகமாகவும் ஆதரவாக தான் இருக்கிறாங்க. மரியாதை காரணமாக ஒதுங்கி இருக்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். ஆன்மீகவாதிகளும் மாந்திரியர்களும் எப்போதுமே வந்து ஒரு பேசு பொருளாக ஆயிடுவாங்க உடனே. இந்த செகண்ட் இப்போ நடக்குதுன்னா தீர விசாரிக்காமல் அதில் ஆராய்ஞ்சு பார்க்காமையும் உடனடியாக பேசு பொருளாகவே ஆயிருக்காங்க, ஆகுறாங்க இப்போ. இது வரைக்கும் இதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிற ஊடகவியலாளர்களுக்கு இந்த நேரத்தில் நான் இதை எச்சரிக்கையாகவே சொல்கிறேன்பா அப்படின்னு ஏதாவது சொல்கிறது இருக்கா அவங்களுக்கு? மக்களுடைய விழிப்புணர்வு தான் அவங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்தணும். ஒரு ஊடகவியலாளர் இருக்கிறீங்கன்னா எல்லா ஊடகத்தையும் சொல்லலை, சில ஊடகங்கள்லாம் உண்மையாக இருக்குது, உண்மையை கரெக்டாக சொல்லுது. பல ஊடகங்கள் இருக்குது, அந்த ஊடகங்கள் உண்மையை மறைச்சே சொல்லி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்குது, கட்டாயத்தில் இருக்குது. அப்போ யாரோ பின்புலமாக செயல்படுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னா சீக்கிரமாக நீங்கள் பின்தள்ளப்படுவீங்க. டிஆர்பிலையும் சரி, மக்கள் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையிலையும் சரி, மக்கள் உங்கள் மேலே வச்சுருக்க மரியாதையிலையும் சரி. காரணம் என்ன? நீங்கள் ஒழிக்கணும்னு நினைக்கிறது, நீங்கள் அவமானப்படுத்தணும்னு நடத்துறது, அசிங்கப்படுத்தணும்னு நடத்துறது ஒரு மதத்தை தான். அந்த ஒரு மதம் எது? இந்துஸ்தானை சேர்ந்த இந்து மதத்தை தான். அந்த மதத்தை தான் நீங்கள் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? வேறு மதத்தை பற்றி நீங்கள் போடுறீங்களா அந்த மாதிரி? கிடையாது. இது நான் சொன்னால் இது கொரோனா வந்துச்சு தமிழ்நாட்டில், கொரோனா வந்துச்சு, எல்லா கோயிலுக்கும் கட்டுப்பாடுகள் போட்டாங்க. ஒரு சுவாமி சாமியார் வந்து தினமும் பூஜை செஞ்சு ஆகணும்னு சொல்லி அவர் மட்டுமே போய் வந்து பூஜை பண்ணதுக்காக ஒரு பூஜாரியை போலீஸ் லட்டியால் அடித்தது பார்த்தோமா? பார்க்கலையா? பார்த்தோம் இல்லையா? அவ்வளவும் பார்த்தோம். இதை எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையும் அதுலேயும் இதுலேயும் எல்லாத்துலேயும் பார்த்தோம். ஆனால் எந்த ஊடகமாவது போட்டுச்சா? போடலை, போடாது. ஏன்னா கருணை வந்துடக்கூடாது மனுஷனுக்கு. சில யூடியூப் சேனல் போட்டு காட்டுச்சு, சில யூடியூப் கேலி சித்திரமாக போட்டுச்சு, இது ஒரு கேலியாக பண்ணி கூத்தாக பண்ணி போட்டுச்சு. அவனுக்கு குரல் கொடுக்கறதுக்கு அன்றைக்கி யாரும் இல்லை. அகத்தியர் சித்தாந்த பேரவை வந்த அப்புறமா அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா எவன் அடித்தானோ அவன் கையில் மன்னிப்பு கேட்க வைப்போம். நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கு கொடுக்க மாட்டோம், அது எவ்வளோ தூரம் போனாலும் சரி. இந்தியாவோட எல்லை, இந்தியாவோட எல்லை என்ன? உச்ச நீதிமன்றம் தானே, அவ்வளோதானே. அங்கே வரைக்கும் போயிடுவோம். மன்னிப்பு கேட்குற வரைக்கும் வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி பண்ணிடுவோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் ஊடகம் எந்த பக்கம் செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்துறதுல பக்கம் தான் செயல்படுது. கொச்சைப்படுத்துறது எது செயல்படுத்த முடியுமோ அதுதான் செயல்படுத்துது. நித்யானந்த விஷயம், 10,000 கோடி காசு இருக்கிற ஒரு நபர், அவரால் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது, ஆனால் வந்து அவர் செய்த நன்மைகள் எவ்வளவோ இருக்குது, நன்மைகளை காட்டுறதில்ல. அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ வராமலையோ ஒரு தவறு செஞ்சிட்டார், உண்மை அதுதான். செஞ்ச தவறையை தான் இன்றைக்கி வரைக்கும் காட்டிட்ருக்காங்க. இதுவே ரஞ்சிதா வந்து மனைவியாக இருந்தால் காமிச்சிருப்பாங்களா? யார் தவறாக இருக்கும் அப்போது? ஊடகத்தோட தவறாக இருக்கும். நீ எப்படா என் பொண்டாட்டி கூட இருக்கிறத காட்டலான்னு கேட்டிருக்கு பாரு. இவர் மனைவியை இல்லாதனால காமிச்சிட்டாங்க, மனைவியாக இருந்தால் காமிச்சிருக்க முடியாது. முதல் தண்டனை எடுத்தவன் தான், வீடியோ எடுத்தவன் தான், அடுத்தவன் போட்டவன். மனைவியோட என் மனைவியோட ஒன்று இருக்குது, நியாயம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி இது வகவரி ஒருத்தர் கூட திருமணம் பண்ணிக்கிறேன், திருமணமே பண்ணிக்கிட்டார் முதல் முறையாக. வகவரி திருமணம் பண்ணிக்கிறது இதுதான் முதல் முறை நான் பார்க்குறது, அதெல்லாம் கூட பண்ணிக்கிறாங்க. புரியுது? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொச்சைப்படுத்தும். இப்போ ஓஷோ எடுத்துக்கோங்க, ஓஷோ 400 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்திலாம் விட்டாங்க, செக்ஸ் சாமி இருந்தால் அவரை கூப்பிட்டாங்க, ஒரே ஒரு புத்தகம் செக்ஸை பற்றி எழுதினார் இல்லையா? அந்த ஒரு புத்தகம் எழுதுனதுக்கு அவரை செக்ஸ் சாமி இருந்தால் கூப்பிட்டாங்க. உண்மையை விட போய் சீக்கிரம் போய் பிரதிபலிக்கும். இவ்வளோ பெரிய பிளாக் போர்டோட பிளாக் போர்டில் இருக்கிற ஒரு வெள்ளை புள்ளி சீக்கிரமாக மனுஷன் கண்ணில் போடும்.
அதுதான் ஆன்மீகம், ஆன்மீகவாதிகள். அதுவே ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கணுன்ற நான். அப்போ சீக்கிரமாக நீங்கள் கண்ணில் படுறீங்க தானே, புரியுதா? அதையே நீங்கள் ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கோங்க, மைனஸாக எடுத்துக்காதீங்க. எதையும் மறைச்சி பண்ணாதீங்க. நீங்கள் ஆன்மீகவாதிகளை எதையும் மறைச்சி பண்ணாதீங்க. சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்குது, எனக்கு சிகரெட்டை விட முடியல, சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்குது. சுருட்டு குடிக்கிற சாமியார்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? கருப்பனுக்கு சுருட்டு இல்லாமல் படிக்கிறோமா? மாடனுக்கு சுருட்டு இல்லாமல் படிக்கிறோமா? புரியுதா? கருப்பு சாமிக்கு சாராயம் படிக்காமல் கும்பிட்றோமா? முனீஸ்வரனுக்கு சாராயம் கும்பிடாமல் படிக்கிறோமா? போ, அவனை கும்பிடு, வேலை முடிஞ்சு உன்னோடது. நீ ஏன் மறைச்சி வாழ்கிற? நீ ஏன் மறைச்சி வாழ்கிற? அதோடய வளர்ந்துட்டு போயிட்டு. நீ மறைச்சி வாழணும் நினைக்கும் போது தான் நீ பேசும் பொருளாக வராங்க. என்னங்க சாமியார்ன்றீங்க, இதெல்லாம் பண்ணி நான் சொன்ன அவனுக்கு சாமியாருன்னு அப்படி சொல்லு. எப்பா நான் மந்திரம் பண்ணுறேன்பா, மந்திரம் படிக்கிறேன், மந்திரவாதி. உனக்கு வேணுமா வந்து படிச்சுக்க, வேணாப்போ உன்ன அவனும் செட்டை பிடிச்சி எடுத்து கூட்டு வந்து உட்கார வைக்கல அப்படி இரு. அதை விட நீயே கை இப்படி எடுத்துக்க வேண்டியது, அதுலேருந்து நாலு சுழுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் விட்டுற வேண்டியது இல்லையா? கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் அந்த பக்கம் இந்த பக்கம் விட்டுற வேண்டியது, வீடியோ வீடியோவாக போட்டுற வேண்டியது, எல்லாம் பண்ணிட வேண்டியது. கடைசியில் இவர் இப்படி பண்ணிட்டா நாம் காட்டும்போது இல்லை இல்லை நான் சாமி தான் சொல்ல வேண்டியது. உன்னையார் சாமியாக ஃபஸ்ட்டுலேருந்தே ஆசாமியாக இருந்தா, யோ எல்லா ஆசாமிகளும் செய்கிற நானும் செய்கிறேன் போயா அப்படின்னா பேசும்பொருள் எங்கே இருந்தால் போகுது? பேசும்பொருள் ஆகிறதுக்கே காரணம் இவன் தான் ஆகலாம். எந்த ஆன்மீகவாதியும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், எந்த ஆன்மீகவாதியும் பேசும் பொருளாக ஆயிருக்காங்க, அதை ஊடகவியலர் காட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆன்மீகவாதி எப்படி இருந்தார்னு பாருங்கள். நித்யானந்தா இப்படி சுற்றுவார் கையை, ஒரு பவரை தூக்கி போடுவார் இப்படி, புரியுதா? ஆசீர்வாதம் பண்ணுவார், உங்களையெல்லாம் பறக்க விடுறேன்னு பறக்க விடுவார். இதெல்லாம் பண்ணதுனால தானே அவன் பார்த்தான், எல்லாம் பார்த்துருப்பானா? யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? சும்மா இருந்திருக்கலாமா? போஷம் என்ன பண்ணார்? நான் கண்ணே மூடாமல் இருப்பேன், தப்பு இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது அதான் சொல்ல வரேன், நான் கண்ணே மூடாமல் இருப்பேன். அந்த லாஸ்ட்டில் இஸ் சேர்த்திக்கு வர பேசுறதுல திஸ் இஸ் ஏ அப்படி, ஏன் திஸ் இஸ் ஏன்னு சொல்ல முடியாதா? அது ஏன் நீங்கள் அப்படி இழுக்கிறேன், அப்படி ஒரு ஈர்ப்பு ஜனங்களை கொடுக்கணும். நான் கடவுள், நான் வந்து அகிலத்தை காத்த அப்படின்ற ஈர்ப்பை மக்களுக்கு கொடுக்கணும். நான் போனப்பா அகிலத்துக்கு போயிட்டு வந்தேன்ப்பா, முடிஞ்சு போச்சே. சாதாரண தமிழ் பேசுங்கப்பா, பேசி முடிஞ்சு போச்சே. அப்போது அந்த நான் கடவுள்ன்ற பிம்பத்தை நீ ஏற்படுத்தும் பொழுது ஊடகம் மேலே பாயுது, அப்போ நீ செஞ்ச காட்டு தப்பாக காட்டுது, உடனே மக்கள் நீ கடவுள்னு முடிவு பண்ணுறாங்க. இதுதான் நடக்குது. நீ முதல்லேருந்து நான் கடவுள் இல்லைப்பா, உங்களை மாதிரி கடவுள் வணங்குறேன் நான், நான் ஒரு குருநாதர். என் பின்னாடி நீங்களாம் வந்தால் வாங்க, வரலன்னா போங்கன்னா என்ன பண்ணியிருக்க முடியும், என்னென்ன காமிச்சிருக்க முடியும்? எதுவுமே காமிச்சிருக்க முடியாது. அப்போ தவறு ரெண்டு பக்கமும் இருக்குது. இந்து மதத்தை மட்டுமே குறி வச்சு அதை மட்டுமே ஒழிக்கணும்னு நினைக்கிற இந்த ஊடகங்களுடைய வீழ்ச்சி ஒரு பக்கமும், அதே மாதிரி நான் தான் கடவுள். எனக்கு பேர் இப்போ நித்யானந்தா எடுத்துக்கோங்க, திருவண்ணாமலையாரையும் அவரையும் இவரையும் படித்ததெல்லாம் எப்போ வரைக்கும்? இப்போ அவருக்கு பிரச்சனைலாம் வந்ததுக்கப்புறம் தான் என் பின்னாடி திருவண்ணாமலை இருக்கார், ஐயனார் இருக்கார், அவர் இருக்கார், எல்லாமே சொல்கிறார். அதுக்கு முன்னாடி சொன்னார் அவர் நான் தான் கடவுள் இருந்தேன். நித்யா அவரே அவர் மந்திரத்தை தான் படித்தார். நித்யானந்தேஸ்வராய நமக்கு படித்தாரா படிக்கலையா அவர்? ஏன் அவர் அண்ணாமலையார் அப்போ படிக்கிறது? அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தப்பறம் தான் அண்ணாமலையாரை காட்டுறாரு. இவருடைய ஃபோட்டோ வச்சு எல்லாருக்கும் பூஜை பண்ண வச்சார். என் ஃபோட்டோவை பூஜை பண்ணுங்க, என் ஃபோட்டோவை பூஜை பண்ணுங்கன்னு. அப்போ அவர் சிவன் ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ண வச்சிருந்தா எந்த ஊடகமாக அது கேட்டிருக்குமா? கேட்டிருக்காது. அவர் பண்ண தவறு எங்க? நான் தான் கடவுள்னு சொன்னது தான் அவர் பண்ண தவறு. இது அகஸ்தியர் பண்ணாரா? 18 சித்தர்கள் பண்ணாங்களா? கடவுள்களை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே அந்த 18 சித்தர்கள் தான். அந்த 18 சித்தர்கள்னா கடவுள்களை இந்த உலகத்து மக்களுக்கு அறிமுகமே படுத்திருக்க முடியாது. ஆனால் அந்த சித்தர்கள் யாருமே நான் கடவுள்னு பிரதிபலிக்கலை. அதுலேயும் அகத்தியர் பார்த்தீங்கன்னா சிவனுடைய நேரடிய சீடன். அவர் நினச்சிருந்தா நானும் கடவுள், என்னை உருவாக்கிய சிவனும் கடவுள் நினச்சி பங்காரடிகளர் போட்ட மாதிரி ஓம் சக்தி போட்டவும் கால்கிட்ட எவர் போட்டவும் போட்டு ரெண்டு பேரையும் கும்பிட வச்சிருக்க முடியுமா? முடியாதா? அவர் பண்ணாரா? அவர் என்ன பண்ணார்? நான் குருநாதன் குருநாதன் தான், நான் முனிவர் முனிவர் தான், ரிஷி ரிஷி தான், ஞானி ஞானி தான், கடவுள் கிடையாது. கடவுள் சிவன் தான், அவனை போய் கும்பிடுங்க சொன்னாரா இல்லையா? அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அந்த மாதிரி? அவர் இன்னைக்கு இருந்திருந்தாலும் பிரச்சனை வந்திருக்காது. உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? நான் தான் கடவுள்ன்ற மனநிலை இருக்கக்கூடாது. நான் தான் கடவுள் நீ சொல்லக்கூடாது. உன்னை அவன் நம்புறாங்க, கடவுள் நம்புறாங்க, உன் காலை விழுறாங்க, கூட்டிருந்தா விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. மணமக்கள் தாய் தந்த காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறீங்க, பிள்ளைங்க பர்த்டேக்கு வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படின்னு நினச்சி ஆசீர்வாதம் பண்ணு, நான் பெரியவன் அதனால் காலில் விழுறாங்க, ஆசீர்வாதம் போயிட்டு நீருடி வாழ்கப்பான்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுங்க. கடவுள் நினச்சி விட்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மம்மதை காணாதீங்க.
நான் கடவுள் நினச்சி விழுந்துட்டாங்க, நான் உடனே கை இப்படி வச்சானோ, இந்த கை இப்படி வச்சானோ, பக்கத்தில் ஒரு சூளத்தை வச்சானோ, நான் மாலை என்னென்னதோ போடுறாங்களே மாலை. இப்போ ஒரு அம்மாவை பார்த்தோம், தலையில் கிரீடம், காலுக்கு ஒரு தட்டு, தட்டில் காலு. அப்போ தெரிஞ்சு போச்சு சீக்கிரமாக காலை வர போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த காலை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், சீக்கிரத்தில் எவ்வளோ ஒருத்தன் காலை வர போகிறான், நீ உள்ள போகிற, அதுவும் தெரிஞ்சு போச்சு. இது ஏன் பண்ணுறீங்க? அது நீங்களே உங்களை கேலி கொடுத்தா பண்ணிக்கிறதுக்காக இதெல்லாம் முன்னாடியே பண்ணிக்கிறீங்க. சொந்த சிறுவில் சூனியம் வச்சுக்கிறது தான் உங்களை நீங்களே சாமின்னு சொல்லிக்கிறது. சாமின்னு ஒருத்தருக்காருங்க, சிவன் ஒருத்தருக்காருங்க, அந்த சிவனை நான் வணங்குறேங்க. புரியுதா? சாமின்னு ஒருத்தருக்காரு, சிவன் ஒருத்தருக்காரு, அந்த சிவனை நான் வணங்குறேன். அந்த சிவனை தான் நான் வணங்கணும். சாமின்னு ஒருத்தருக்காருங்க, பெருமாள்னு ஒருத்தருக்காருங்க, அவரை தாங்க நான் வணங்குறேன். நீங்களும் வணங்குங்க. நான் இதெல்லாம் பண்ணுறேங்க, வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. நான் தொழில் பண்ணுறவங்க, ஏன்னா தொழில் மாந்திரிக தொழில் பண்ணுறேங்க. நான் ஆன்மீக தொழில் பண்ணுறேங்க. நான் ஓமம் நடத்துவேன், யாகம் நடத்துவேன், உங்களுக்காக கர்மம் எல்லாம் கழிப்பேன், இதெல்லாம் பண்ணுவாங்க, வேணும்னா வாங்க. இப்படி இருக்கணுமே தவிர நான் தான் கடவுள். எப்படி கடவுள்? மலமும் மூத்திரமும் பேஞ்சு சுற்றிட்டு இருக்க நீ எப்படி கடவுள் ஆவ? எந்த கடவுள் மலமும் மூத்திரம் பேஞ்சு சுற்றிச்சு? குழந்தைய பத்துக்கிறதுக்காக பொன்னாடியோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க நீ எப்படி கடவுள் ஆவ? எந்த கடவுள் உடல் உறவில் ஈடுபட்டாங்க? ஆணோடு பெண் எந்த கடவுள் சேர்ந்தாங்க? கடவுள்னா என்ன? உறவு முறையே இல்லாமல் குழந்தை பெற்றுக்கணும், உறவே இருக்கக்கூடாது, மலமூத்திரங்களே இருக்கக்கூடாது இல்லையா, உணவே உண்ணக்கூடாது. வேணும்னா உண்ணணும், வேணான்னா விடணும். இப்படி தானே, இதுதானே கடவுள்? எப்படி நீ எப்படி கடவுள் ஆவப்பா? புரிஞ்சுதா? ஒரு சிறுநீர்ன்றது உனக்கு வந்துருச்சுன்னா ஒரு மணி நேரம் அடக்க முடியாது, ஓடின் ரெஸ்ட்ரூமை தேடிதான் ஆகணும். எப்படி கடவுள் ஆவ? அப்போ நீ கடவுள்ன்றது பிரகடனப்படுத்துறது நீ நிப்பாட்டு. அப்போ நீ நான் கடவுள்ன்றது பிரகடனப்படுத்துறத நான் நிப்பாட்டிட்டேன்னா என்ன கேலி செய்து அவன் நிப்பாட்டுவான்? நான் என்ன நானாகவே இருந்து இப்போ நான் ஒசுரார், என்னை ஒசுரார்ன்னு மக்கள் கூப்பிட்றாங்க. நான் முரளிமோகன், நான் முரளிமோகனாகவே இருந்து நான் இப்படி தாங்க என் லைஃப் ஸ்டைல். இதுதாங்க, வீட்டுக்கு போனால் தலைக்கு துண்ணும் இப்படி கொடுத்தாலும் போட்டுருக்க முடியாதுங்க. எல்லாரும் என்ன உள்ளாடை போடுறாங்களோ அதே உள்ளாடையோட தாங்க நானும் இருப்பேன். புரியுதா? குளிக்கும் போது நானும் அவனமாக தாங்க குளிப்பேன், எல்லாரும் குளிக்கிறதாங்க நானும் குளிப்பேன், எல்லாரும் சாப்பிட்றதாங்க நானும் சாப்பிடுவேன், எல்லாரும் தூங்குற மாதிரி தாங்க நானும் தூங்குறேன். அப்படி இருந்து பாரு என்னதான் கட்ட முடியும்? எதை காமிச்சாலும் காமிச்சனோட குத்தாயிடும். அப்புறமா அவன் குற்றவாளி ஆகும், நாம் குற்றவாளி ஆக மாட்டோம். ஆமாங்க, ஒரு தவறு செஞ்சிட்டாங்க, என் மேலே ஒரு கேஸ் ஆகிடுச்சிங்க. இருக்குதுங்க வழக்கு, யாருங்க இருக்குங்க இல்லைன்னு சொன்னது, என் மனைவி என்றைக்கே இறந்து போயிட்டாங்க, அந்த வழக்கு என் மேலே இருக்குது. ஆமாம் இல்லையா, நான் கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நான் உக்காந்தேன், நாவளும் உக்காந்தா, நாங்களாம் படித்தோம், மந்திரம் படித்தோம், ஜெக்கிவாசியாக சொல்கிறாரா இல்லையா, ரெண்டு பேரும் மந்திரம் படித்தோம், அவள் சிவநிலையை போய் அடைஞ்சிட்டா யார் சொல்ல சொன்னாங்க? அப்போ உங்களை கேலி கூத்து பண்ண தான் செய்வான். அப்படி என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாங்க, கேஸ் ஆகிடுச்சு, நான் குற்றவாளியாக நிரபராதியா, கோர்ட்டு முடிவு பண்ணிக்கும். நான் இல்லைன்னு சொல்லி கேஸ் இல்லைன்னு சொல்லி நானே முடிஞ்சு போச்சா? யாராவது வந்து நோண்ட முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. நாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த ஊடகமும் ஒன்றும் பண்ணிட முடியாது. நாமளே வீக்னஸ், நம்ம வீக்னஸ் நாமளே உருவாக்கிறோம். நம்ம வீக்னஸ் நம்ம உருவாக்கி அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்களுடைய கேலி பேச்சுக்கும் கேலி வார்த்தைக்கும் சித்திரைக்கும் நம்ம சித்திரிக்கப்பட்டுட்டு அப்புறம் நம்ம இந்து மதத்தை ஒழிக்கிறாங்க, நம்மளை கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களும் அதை தான் பண்ணுறாங்க. இதை விட கேவலமானதெல்லாம் வேறு மதத்துக்காரங்க பண்ணுறாங்க. சென்னையில் ஒரு 500 மேற்பட்ட எலும்புகுண்டுகள் கழிச்சுன்னு ஒரு நியூஸை பார்த்தோம். அதிகபட்சம் 2 பார்க்க முடியல. 500 எலும்புகுண்டுனா 500 கொலைன்னு அர்த்தம். 500 எலும்புகுண்டுனா 500 கொலைன்னு அர்த்தம். இல்லை 500 திருட்டுன்னு அர்த்தம். ஒன்று நீ கொலை பண்ணியிருக்கணும், இல்லை பணத்தை போதிச்ச இடத்துல போய் திருடிட்டு வந்திருக்கணும். என்னாச்சு அந்த வழக்கு? காணமே இன்றைக்கி வரை நித்யானந்த பேசுகிறவங்க அது யாரையும் பேசுறது இல்லையா? ஏன், வேறு மதம்ன்றதுனால பேசலையா? இந்து மதம் தான் பேசியிருப்பீங்களா இல்லையா? ஒரு பெண்ணையும் வீட்லேயே கூப்பிட்டு கற்பழித்து அவங்க கூடயே இருந்து ஒரு பாபா வருது எல்லாமே பண்ணுறார், வேறு மதம்ன்றதுனால அதை சித்தரிக்கலையா, வெளியே காட்டிக்கலையா, இந்து மதம்ன்றா காமிச்சிருப்பீங்களா? அவங்களும் தான் தப்பு பண்ணுறாங்க. அவங்களுடைய அதனால் அவங்களுடைய வீழ்ச்சி நடக்குது. நான் தான் சாமின்றதுனால இவங்களுடைய வீழ்ச்சி நடக்குது. நாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்து போய்ட்டு அவங்களுடைய வீழ்ச்சியும் தேவையில்லை, அவங்க நம்மக்கிட்ட வரவும் மாட்டாங்க, போயிட்டே இருக்கணும். இதான் கேட்பாங்க நம்மளை கேள்வி, ஏன் குறிச்சு நீங்கள் இன்னும் இவ்வளோ தெரிஞ்சு வச்சோம். இதை இப்போ இவர் சொன்னார்ல, சிங்கப்பூரில் இருக்கார் உங்களுடைய சிஷியர், எவ்வளோ டாலரையா வாங்குறாங்க? $50 ஒரு கன்சல்ட்டிங்கே வாங்குறாங்க. இப்போ அவர் நினச்சிருக்கலாம், அவங்களே அவ்வளோ வாங்குறாங்க, ஏன் குருஜி வாங்க மாட்டேன்றாரு, இவ்வளோ தான் வாங்குறாரு, ஏன் என்ன காரணம் அப்படின்னு நினச்சிருக்கலாம்ல. அதுதான் பிரச்சனை ஊந்துது. அது பிரச்சனை வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாளில். இன்றைக்கி சொல்கிறேன் நான், வேணா பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாள் பிரச்சனை வரப்போகுது.
நான் சாதாரண மனுஷன், டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் டாக்டர் கன்சல்டிங் ஃபீஸ் எவ்வளோங்க? 500, 1000, 1500 அவ்வளோதான். 300-800 கூட டாக்டர்ஸ் இருக்காங்க இன்னும் இன்னைக்கு. அதை விடவா நீங்கள் பெருசாக படிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, புரியுதா? அதை விடவா நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிறீங்க, சித்த மருத்துவம் பண்ண போகிறோம், மாந்திரிகம் பண்ண போகிறோம். ஒரு 300-500 அவ்வளோதான் நம்முடைய காசு கன்சல்டிங். ஒரு பூஜைகள் பண்ண போகிறோம், குணாசங்கள் வந்து பொருள் போக எனக்கு ஒரு 2000 செலவுக்கு. இப்படின்னு நாம் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. என் காலை தொட்டு கும்பிட்றதுக்கே நீ 20 கொடுக்கணும், நீ நிப்பாட்டி லைனில் நிப்பாட்டினா உன் காலாச்சும் அது இடிக்க தான் செய்வோம். ஏன்னா உனது இங்கே மைனஸ் பாயிண்ட் இருக்குது, பண்ண தான் செய்வான். சரியா? ரெண்டு பக்கமும் தவறு இருக்குது, ரெண்டு பேரும் மாற்றிக்கணும். ரெண்டு பேரும் மாற்றிக்கணும்னா அவனோட வீழ்ச்சியும் உறுதி, இவனுடைய வீழ்ச்சியும் உறுதி. ஐயா, இப்போ வந்து ஆன்மீகத்திலே ஈடுபடக்கூடாது. நீ இந்த மந்திரலாம் வந்து உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்காத, இதுக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிற ஜனங்கள் இருக்காங்க. ஆன்மீகவாதிகளையும் மந்திரவாதிகளையும் எதிர்க்கிற மக்கள் இருக்காங்க. இதனால் வந்து நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம், ஆலயங்களும் உடைப்பட்டிருக்கு. சாமி கும்பிடாத, நீங்கள் சாமி கும்பிடக்கூடாது, நான் உடைச்சிருவேன் அப்படின்னு உடைக்கிற செய்தியும் நம்ம கேட்குறோம், நம்ம பார்க்குறோம். இப்போ உங்களோட சீடர்கள் யாராவது போய் அவங்க ஊரில் இந்த வேலையை மாந்திரிகத்தை கற்றுட்டு போய் அதை செய்யும் போது அவர்களுக்கு இந்த மாதிரி எதுவும் பாதிப்பு இல்லை? அவங்க அமைச்சிருக்கிற அந்த இடத்துல வந்து பாடம் படிக்கும் போதோ இல்லை வழிபாடு செய்யும் போதோ அவங்களுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா அவங்க உங்களை தொடர்பு கொள்ளிட்டு சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி நம்மளோட போதனைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என் கோயிலை இடிக்கிறாங்க, நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்களோட சீடர்கள் இப்படி சொல்லும் போது உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதாவது அகஸ்தியர் என்ன சொல்வாருன்னா, ஒரு மன்னர் போய் கேட்டாராம், நான் ஒரு கோயில் கட்டியிருக்கேன், வந்து எனக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி கொடுங்க, எனக்கு கடவுளை வந்து பிரதிஷ்டை பண்ணி கொடுங்க அப்படின்னு. சிவனுக்கு வந்து கரூரார் போய் கேட்டாங்க, வாங்க பிரதிஷ்டை பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி போய் கேட்பாங்களாம். கேட்கும்போது இவர் மைய அரைச்சனையே சொல்லுவாராம் மந்திரங்கள். அந்த மந்திரங்களில் புரிஞ்சவன் புரிஞ்சு எழுந்து போயிடுவானா, புரியாதவன் உக்காந்தே இருப்பானா, முடிச்சுட்டு உக்காந்துட்டு அப்புறம் சொல்லுவானான், கோயில் எதுக்காக கட்டியிருக்க? உனக்காக கட்டியிருக்க. நீ எதுக்காக கட்டியிருக்க? நீ உன்னுடைய குடும்பம்லாம் வாழணுன்றதுக்காக ஒரு மூலையில் ஒரு கோயிலையும், மீதி எல்லாம் நீ தங்குறதுக்காக அரண்மனையும், உன்னுடைய தர்பார். இன்றைக்கி நம்ம கோயில்களில் பார்க்கக்கூடிய பெரிய பெரிய மண்டபங்கள் என்ன, அன்றைக்கி நடந்த தர்பார் இடங்கள், தர்பாரையும் எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்கேன். உன் மனைவி, உன் பொண்டாட்டி, உன் பிள்ளைங்க, உன் குடும்பங்கள் யாரும் வெளியே போய் கும்பிடக்கூடாதுன்றதுக்காக உள்ளே கோயிலை கட்டி வச்சுருக்கேன். அதுக்கு நான் எதுக்கே வரணும்? அதுக்கு நான் எதுக்கு வரணும்? மக்களுக்கு அதனால் என்ன? என்ன கேட்பான்? மக்களுக்கு அதனால் என்ன? இப்படி தான் கேட்பாங்களாம். அந்த மாதிரி கேட்கும் பொழுது, சரிங்க ஐயா பண்ணுறோம், அன்னதானங்கள் பண்ணுறோம்யா, எப்போ வரைக்கும் பண்ணுவீங்க? இவர் கேட்பாங்க, எப்போ வரைக்கும் பண்ணுவீங்க அப்படின்னா, அனுதினமும் பண்ணுறோம். எவ்வளோ வேலை பண்ணுவீங்க? 3 பண்ணுறோம். எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்கும். சரி, எல்லோரும் கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவோம். சரி, இப்போது அவங்களுக்கு இப்போது தானியமோ அதுவோ இதுவோ எல்லாம் வச்சு எல்லாம் காணாமல் போய் விளையிறதுக்கு பயிரே இல்லாமல் போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அது ஒரு கிடங்கு உள்ளே கட்டிடுறேன்யா. உள்ளே கட்டாதீங்க, தண்ணிக்கு நீ அளவு வந்துச்சுன்னா உள்ளே அடிச்சுக்கும், மேலே கட்டுங்க கோபுரத்துக்கு மேலே. கோபுரத்துக்கிட்ட போயிட்டு கீழே எல்லா தானியத்தையும் அடிக்க வைங்க, எல்லா தானியும் மிக்ஸ் பண்ணி அந்த செம்பு பாத்திரத்துக்குள்ளே போட்டு டைட் பண்ணி அங்கே மேலே வச்சுருங்க. நாளைக்கு ஒரு நாள் யாராவது தானியம் இல்லைன்னு வந்தாங்கன்னா, உங்ககிட்டயும் கொடுக்குற தானியம் இல்லைன்னா, விவசாயமே அழிஞ்சு போச்சுன்னா, அதை கழட்டி எடுத்து போட்டு விவசாயம் பண்ணிக்கலாம். இவ்வளவும் பண்ணுறீங்களா உங்கள் கோயிலில்? பண்ணுறேங்க ஐயா, போங்க வரேன். இதுதான் அகசியர் சொன்னாராம், மக்களுக்கான கோயிலாக தான் நான் வருவேன் அப்படின்ட்டு ராணித்தனமாக அவர் இருந்தார். அதே தான் நானும் சொல்கிறேன், நீங்கள் கொட்டுற கோயில் உங்களுக்கானதாக இருந்தால் நான் குறி சொல்லுவேன். நான் குறி சொல்கிறதுக்கு மட்டும் கோயில் அப்படின்னு இல்லாமல், நான் எப்படிங்க ஒரு கோயில் கட்டியிருக்கேன்? இந்த கோயில் கட்டியிருக்கேனே, இதனால் எனக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நான் ஓப்பனாக கேட்குறேன், அங்கே உள்ளே தான் நான் பார்க்குறேன்னா, அதனால் குறி சொல்கிறேன்னா, அதோட என்னுடைய இடமே தனி, பின்னாடி இருக்குது. இது கோயில் பொதுவானது, யார் வேணால் வரலாம், பார்க்கலாம், போகலாம். நோய் நொடி தீர்ற அளவுக்கு உள்ள சாமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். அப்போ என்னுடைய எந்த விதமான வருமானத்தையும் நான் அதில் ஏற்படுத்திக்கல. கோயில் கட்டியிருக்கிறதே மக்களுக்காக, புரியுதா? இதை முதல்ல வந்து ஜனங்கள் செய்யணும். ஒரு நபர் ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா அதில் ஜனங்களுக்கு என்னன்றது மிக முக்கியம். உன்னால் முடிஞ்சது, உன்னால் அப்படி பிரதிஷ்டை பண்ண முடியல, அந்த சக்தி உனக்கு இல்லை, என்னன்னே தெரியாது அப்படின்னா, என்னென்ன பண்ண தெரியாது, சாமியை பிரதிஷ்டை பண்ண முடியல அப்படின்னா, வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இங்கே வந்து
குரு பூஜை நடக்குங்க, இல்லை வேலைக்கிழமை நடக்குங்க. கொஞ்சம் லெமன் ரைஸ் எல்லாம் கொடுப்போங்க, எல்லாருக்கும் நோட்டு புத்தகம்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க, மறுநாங்க வாங்கிட்டு போகலாங்க. நீங்கள் வார வாரம் அன்னதானம் நடக்குங்க, வர்றவங்களாம் சாப்பிட்டு போகலாங்க. இந்த மாதிரி இடமா இருக்கணும். எப்படி கட்டினா மட்டும் கோயில்களை கட்டுங்க, தேவையில்லாமல் ஊருக்கு 30 கோயிலை கட்டாதீங்க. தேவை அந்த மாதிரி கோயில் தேவையே இல்லை. ஊருக்கு 30 கோயில், 100 கோயில், உன்னுடைய சுயநலத்துக்காக நீங்கள் கட்டிக்கிற கோயில் தேவையே இல்லை, விட்டுடலாம். சரி, அடுத்து இப்போ தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கே வரேன் நான். இது வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரல. என்னுடைய சிஷ்யர்களுடைய கோயில் ஏதாவது ஒன்று இடிக்கப்படுறதா இருந்தாலோ, ஏதாவது பண்ணுறதா இருந்தாலோ, அதுக்கு ஊர் மக்களோ இல்லை வேறு மதத்தினரோ, வேறு சமூகத்தினரோ மதத்தினரோ அல்லது போட்டியில் நீங்கள் வந்து கோயில் கட்டினதெல்லாம் என்னோடய கோயில் வந்து ஆள் வராமல் போயிட்டாங்க அப்படின்னு போட்டிக்காரர்களோ இடிக்க வராங்க அப்படின்னா, உங்கள் பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நான் கேரண்டி. உங்கள் பேஸ்னால் என்ன, உங்களுடைய கடகால் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நான் கேரண்டி. என்னென்ன கடகால், புறம்போக்கு நிலத்தில் கட்டலை, எதையும் ஆக்கிரமிக்கலை, உன்னுடைய பட்ட நிலத்தில் கட்டியிருக்க, எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா எப்படி கை வச்சுருவாங்க நான் பார்த்துறேன். அப்படி கையே வைக்க முடியாது யாராலையும். ஒரு கோயில் அடுக்கு இடிக்கணுன்னா பல சட்டங்கள் இருக்குது, அந்த சட்டங்களை மீறி தான் தமிழ்நாட்டில் இடிக்கிறாங்க. ஒரு மசூதி இன்னைக்கு வரைக்கும் இடித்தது யாரும் பார்த்ததில்லை, ஒரு சர்ச்சை அடித்தது யாரும் பார்த்ததில்லை. முக்காவாசி சர்ச்சும் முக்காவாசி மசூதியும் புறம்போக்கு நிலத்தில் இருந்து தான் பட்டா வாங்கி தான் எல்லாமே நடந்திருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கும் இருக்குது சில சர்ச்சுகள், சில மசூதிகள்லாம் பட்டா புறம்போக்கு நிலங்களில் இருக்குது, ஆனால் அதெல்லாம் யாரும் தொட மாட்டாங்க. எவ்வளவோ மசூதிகள், எவ்வளவோ சர்ச்சுகள் ரோடுக்கு இடையூறாக கூட இருக்குது, அதை இடிக்க மாட்டாங்க. ஆனால் கோயில் இருந்துச்சுன்னா முதல்ல அடிப்பாங்க. முதலத்து கூட நம்ம நியூஸில் பார்த்தோமே, விநாயகர் கோயில் ஒன்று இடிச்சிட்டாங்க, இந்து கோயில்களை இடிப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அகத்தியர் சித்தாந்த பேரவை அப்படின்னு ஒன்று வந்தது அப்படின்னா குரல் கொடுக்கப்படும். கோயில் இடிப்புக்கு காரணம் என்ன, இந்து கோயில்களை மட்டுமே குறிவைத்து தாக்குவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியை உலக நீதிமன்றத்தில் கூட கேட்போம். உலகத்தின் ஒரு நீதிமன்றம் இருக்குல்ல இல்லையா, உலகத்துக்கு ஒரு நீதிமன்றம், அங்கே கூட போய் நீதி கேட்போம், விட மாட்டோம். ஆனால் எப்படி இடிக்கலாம், ஏன் இடிக்கிறாங்க, காரணம் என்ன, காரணத்தை சொல்லிட்டோம். இது தடையாக இருந்துச்சுங்க அடித்தோங்க, அங்கேருந்து 1 கிலோமீட்டரில் சர்ச் இருக்க ஏன் அடிக்கல, அங்கேருந்து 1 கிலோமீட்டரில் மசூதி இருக்க ஏன் அடிக்கல, அதெல்லாம் இடிக்காமல் இதை மட்டும் ஏன் இடிக்கணும். அதற்காக வழக்கறிஞர்களை உருவாக்கி வச்சுருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து சாதாரண குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ மாவட்ட கோர்ட்டு வரைக்கும் எல்லா நீதியரசர்களையும் அது சாரி எல்லா கோர்ட்லேயும் வக்கீலை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எல்லா வழக்குகளும் போடுறதுக்கு. இனி அகத்தியர் சித்தாந்த பேரவையின் மூலமாக எந்த மாவட்டத்தை கோயில் இடிக்கப்பட்டாலும் அது ஒரு வழக்கு நடக்கும், அது ஒரு வழக்காகவே இருக்கும். இடிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் போய் தடுப்போம், ஏன் இடிக்கிறீங்கன்னு கேட்போம், அதுக்காக போராட்டம் பண்ணுவோம். அந்த போராட்டத்தில் நம்ம உயிரே போயிட்டாலும் கடவுளுக்காக முன்னாடி நிற்போம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை விட வேறு என்ன வாக்குறுதி கொடுக்க முடியும், புரியுதா? அடுத்ததாக இளைய தலைமுறை, குறிப்பாக யுவதி பெண்கள் வந்து, இளம் பெண்கள் வந்து இந்த ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடு கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது வந்து சாமியாராக சன்னியாசியாக போகிறதுக்கு வந்து இளம் பெண்கள் வந்து ஆண்களை பொறுத்து விடுறதில்லை. இப்போ இதை வந்து நீங்கள் பெண்களுக்காக என்ன சொல்கிறீங்க, ஏன்னா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அப்படி அவங்க ப்ரெஸ்டீஜ் பார்க்குறாங்க. அப்படி இல்லை, அவங்க என்ன ப்ரெஸ்டீஜ் பார்க்குறாங்கன்னா, அவங்க கணவர் ஒரு சாமியாரா, தாடியெல்லாம் பெருசாக வச்சுட்டு, ஜடாமுடியெல்லாம் பெருசாக வச்சுட்ருக்காரு, அதான் அவங்க கணவரா அப்படின்னு கேட்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறது தான் பெண்கள். அந்த தாட்ஸ் வந்து எல்லா பெண்களுக்கும் இருக்க தான் செய்யும், எந்த பெண்களுக்கு இல்லாமல் இருக்கும், எல்லா யதார்த்தமானது தான் அது. எல்லா பெண்களுக்கும் உங்கள் கணவர் சாமியாரா, உங்கள் கணவர் மந்திரவாதியான்னு கேட்டால் என்னடா நம்ம இப்படி கேட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க, அப்படி தான் இருக்கும், புரியுதா? அப்படின்னு கேட்குறதுல அவங்க எதுவும் தப்பு பண்ணுறதா எனக்கு தெரியல, மனைவிமார்கள் தப்பு பண்ணுறதா எனக்கு தெரியல, அவங்களோட சொந்த விருப்பத்தை அவங்க சொல்கிறாங்க. நாமளும் அதுக்கேற்ற மாதிரி ஜடாமுடி விட்டுட்டு, இப்போ ஜடாமுடி விடுற காரணம் என்ன, விவேகானந்தருடைய தீவிர ரசிகன், அவர் வழி அப்படியே பின்பற்றுவேன், அந்த ஒரு காரணத்துக்காகவே தலப்பாக கட்டியிருக்கேன்.
அகத்தியர் உபாசனை எடுத்திருக்கேன், அகத்தியரை கடவுளாக எடுத்திருக்கேன், அகத்தியரை வணங்கிட்டுருக்கேன், அவருக்காக ஆன்மீகத்தை தழுவிருக்கேன். என் உடைய நான் மாற்றிக்கலையே, என் உடை இதுதான், நான் மாற்ற மாட்டேன். என் முடி இதுதான், இதுக்கு மேலே கட்டு, இதுக்கு மேலாம் முடியெல்லாம் விட மாட்டேன். என் தாடி இவ்வளோதான், இதுக்கு மேலே தாடியெல்லாம் விட மாட்டேன். நீ தாடி இவ்வளோ தூரம் விட்டால் தான் நம்புவேன்னா, அப்படி விட்டு நம்ம நான் உங்களை நம்ப வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் முடி ஜட ஜடையாக விட்டு அந்த ஜடாமுடி வந்ததுக்கப்புறம் தான் நீ என்னை நம்புவேன்னா, அப்படி விட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி என்னுடைய தோற்றத்தால் தான் நீ நம்பி வரணும்னா நான் நடிகனாக இருப்பேன். அப்படின்னா என்னுடைய தோற்றத்தால் தான் நீ நம்பி என்ன வரணும்னா நான் என்னவா இருக்கணும், நடிகனாக இருக்கணும். அப்போ இவன் மகா நடிகண்டா, மகன் நடிகனை பார்க்க வராங்கண்டா, அப்படி தான் இருக்கணும். தோற்றத்தால் நம்பி வரக்கூடாது. செய்கிற செயலாளர் நம்ம டோன்ட் ட்ரஸ்ட் ஆன் வேர்ட்ஸ், என்றைக்குமே டோன்ட் ட்ரஸ்ட் ஆன் வேர்ட்ஸ், டோன்ட் ட்ரஸ்ட் ஆன் ஃபேஸ். என்றைக்குமே செயலை மட்டுமே நம்பணும், செய்கிற செயல் சரியாக இருக்குதா அப்படின்றத மட்டுமே நம்பணும். நாம் நம்மளாகவே இருக்கணுமே. ஏன் சாமியாராக போகிறதுக்கு ஜடாமுடி விட்டு தடையை விட்டு அப்படிலாம் பண்ணணும், அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சிவன் வணங்குறீங்களா, சிவன் எவ்வளோ அழகாக அதை ஷேவிங் பண்ணிட்டு மீசியை முறுக்கிட்டு இருக்காரு, அந்த மாதிரிலாம் சிவன் இல்லையா, அப்படி இருங்களேன். ஏன் அவர் ஏதோ ஒரு புகைப்படத்தில் ரவிவர்மன் வரந்த புகைப்படத்தில் ஜடாமுடி விட்டுட்டு கொண்டையில் ஒரு சாமியை வச்சுருக்காங்கன்றதுக்காக அதே மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? புரியுதா? பழைய புகைப்படங்கள்லாம் பாருங்கள், பழைய ஃபோட்டோஸ், பழைய சிலைகள்லாம் கூட பாருங்கள். சிவன் அழகாக மீசியை முறுக்கிட்டு இருக்காருல, தாடையெல்லாம் எடுத்துகிட்டு ஷேவிங் பண்ணிட்டுருக்காருல, அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்கலாம், அப்படி இருக்கலாமே. புரியுதா? அந்த மாதிரி இருங்களேன். நாம் தோற்றத்தை மாற்றிக்கிறது மக்களுக்காக தான். மக்கள் என்னை நம்பணும், என்னை சாமியார் நான் அவங்க ஏற்றுக்கணும், அதை நம்பி நம்ம பின்னாடி வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தோற்றத்தை மாற்றிக்கிறோம். இதுவே அகோரிகளோ பாபாக்களோ அவங்களாம் மாற்றுறது எதுக்காக அப்படின்னா, நான் யாருன்னு தெரியணும் மக்களுக்கு, அவங்க வரவேணா என்கிட்ட தூரமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அவங்களும் மாற்றிக்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே போன கேள்வியில் கேட்டீங்க, கொஞ்சம் தூரத்தை இடைவெளியை கடைப்பிடிக்கிறாங்களே, அந்த இடைவெளி கடைப்பிடிக்கிறது எதுக்காக? நல்லா இது பிடிக்க முடியுச்சுன்னா கொஞ்சம் தள்ளிவா சாமியார் போகிறாரு, அதை அவங்க விரும்புகிறாங்க. தள்ளி போட்டும் மக்களெல்லாம் நாங்கள் தூரமாக இருந்துக்கிறோம் அப்படின்னு விரும்ப, அதுக்காக. அப்போ நீ என்ன பண்ணணும்? நீ அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் யார்? ஒரு சாதாரணமான எளிமையான மனுஷன். உன்னுடைய வேலை என்னப்பா? நான் மாந்திரிக வேலை செய்கிறேன், நான் ஆன்மீக வேலை செய்கிறேன், நான் ஓமம் போடுவேன், நான் எந்திரங்கள் இதெல்லாம் தந்திரங்கள் எழுதுவேன், இதுதான் என்னுடைய வேலை. அப்போ நான் எப்படி இருக்கணும்? எப்படி வேணா இருக்கலாம். நீ கட்டிங் பண்ணிக்கலாம், ஷேவிங் பண்ணிக்கலாம், ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கலாம், டிஷர்ட் போட்டுக்கலாம், உனக்கு கம்ஃபர்டபுளாக என்ன ட்ரெஸ் இருக்குதோ அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம். சாமி கும்பிடணுன்னாலே நான் ஜடாமுடி விட்டு தான் சாமி கும்பிடணும், அவன் ஏன் இந்து மதத்தில் இருப்பான்? சாமி கும்பிடணுனாலும் நெத்தில் பட்டடிச்சாதான் சாமி கொண்ட மாதிரி கணக்கான அவன் ஏங்க இந்து மதத்தில் இருப்பான், அவன் ஏங்க சிவனை வணங்குவான்? அவனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குங்க, அவனுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குங்க. ஆனால் அவனுக்கு சாமி மேலேயும் நம்பிக்கை இருக்குதுங்க. சாமியும் வேணும், சாமியும் நம்புகிறான், சாமியும் கும்பிடுறான், எல்லாமே இருக்குது அவனுக்கு. ஆனால் அவனை அவனாக இருக்க விடுங்க, நீங்களும் நீங்களாக இருங்க, திணிக்க வேணாம் அவன் மேலே. அப்படியா, நீ இதெல்லாம் போடக்கூடாது, இப்படிலாம் போடக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன கேட்டீங்க, இப்போ பயிற்சிக்கு வரும்போது குரூப்பில் என்ன உடை உடுத்திட்டு வரலாம், யுவர் கம்ஃபர்டபுள், யுவர் சாய்ஸ்லாம் சொல்லலை, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எந்த ட்ரெஸ் இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுவாங்க. டைலர் தைக்கும்போது சொன்னார், இது ஃபுல்லாண்டாக தைச்சுக்கோண்ணா, அருமையாக இருக்கும் பா அப்படின்னாரு. எனக்கு உனக்கு அருமையாக இருக்கும் தைக்கிறதுக்கு, எனக்கு நல்லா இருக்கும், டைட்டாக பிடிச்ச மாதிரி ஏதோ என்னை கட்டி வச்ச மாதிரி இருக்கும், எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும், எனக்கு ஆஃப் ஹேண்ட் தைப்பா போதும். ஸோ உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படி இருங்க. ஜனங்கள் நம்பணுன்றதுக்காக தாடியும் முடியும் அதை வச்சுட்டு இருக்காதிங்க. அதெல்லாம் வைக்காமல் இருந்தாவே பெண்கள் வந்து என்ன வேணால் பண்ணு போட்டுமே, தொழில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆமாம், என் கணவர் கோயில் வச்சுருக்காருங்க, கோயிலில் இருப்பார் போய் பாருங்கள், அவருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க, அந்த ஆஃபீஸ் ரூமில் இருக்காங்க பாருங்கள், சொல்லுவாங்க தைரியமாக. இறுதியாக ஒரு கேள்வி, என்ன கேள்வினா, இந்த நாட்டில் இந்துஸ்தான் இந்தியாவில் வந்து ஆன்மீக ரீதியாக மந்திரவாதி தந்திரவாதி அகசர் உபாசகர்ன்ற முறையில் எனக்கு இவர் தான்ப்பா போட்டி, நான் இவரை மிஞ்சணும், இவர் மிஞ்சி நான் வரணும் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? நான் மிஞ்சிறாளா? நீங்கள் மிஞ்சணும்னு நினைக்கிறீங்க. எப்படி இருந்தாலும் இவரை நான் மிஞ்சிடணும், இவருக்கு மேலே ஒரு படி இருக்கணும். நான் இவர் ஏற்கனவே வந்து பேர் போன ஒரு மந்திரவாதி தந்திரவாதி ஆன்மீகவாதி, நானும் அதே துறையில் தான் இருக்கேன், நான் இவரை மிஞ்சி பொலிவை காட்டணும், ஷைன் ஷைன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை சாமி. ஏன் இல்லைன்னா,
என்னை போல உண்மையானவர்களாக என் குருநாதர்களை கூட நான் பார்க்கல, சுற்றி உடைச்சலாம் பேச மாட்டேன். என்னை போகிற உண்மையானவர்களை என் குருநாதர்களை கூட பார்க்கல. என் குருநாதர்கள் என்னையே ஏமாத்தின குருநாதர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, புரியுதா? அவங்கள மாதிரி வரணும், இவங்கள மாதிரி வரணும்லாம் நான் போகல. நான் என்னோடய பாதையில் போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கும்போது பார்த்து சொல்கிறாங்க, உங்களுடைய பாதை மாதிரி வேறு யாரும் பாதையை அமைச்சிக்கல, நீங்கள் ஒரு தனி பாதையில் போயிட்டுருக்கீங்க. உங்கள் பாதையை நீங்கள் தான் அமைச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. காடு மேடு மலை இது எல்லாமே நீங்கள் தான் வெட்டி போட்டு ஒரு பாதையை அமைச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்கள் பாதையை தான் யாராவது பின்தொடரணுமே தவிர நீங்கள் இவங்க பாதையில் நீங்கள் போகவே இல்லை. எல்லாமே கலந்த ஒரு கலவை, நவரசமும் இங்கே இருக்குது. அவன் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போடுறவன் அவன் அப்படியே இருக்க சொல்கிறீங்க, உங்களை சுடிதார் போடுறவங்களை அப்படியே இருக்க சொல்கிறீங்க, நீங்கள் மாடனாக இருக்காங்க மாடனாகவே இருங்கன்றீங்க, புரியுதா? நீங்கள் சாமி கும்பிட்றவங்க சாமி மட்டுமே கும்பிடுங்கன்றீங்க, மாந்திரிகம் பார்க்க வர்றவங்களுக்கு நீ இதுக்குமே நீங்கள் வரக்கூடாது, இதோடு முடிஞ்சிடணும் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி பண்ணால் திருப்பி எப்படி காசு வரும், அதெல்லாம் யோசிக்க மாட்டேன்றீங்க. ஸோ இந்த மாதிரி பதவி யாரும் அமைச்சிக்கல. வந்தவொடனே மெம்பர்ஷிப் ஆகணும், லெட்டர் எழுதி கொடுக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும், எங்கிட்ட சீடனாக சேரணும், எவ்வளோ வருஷம் நீ வேலை பண்ணுற அக்ரிமெண்ட் போடணும். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி காலையில் கூட என் சிஷியன் விக்னேஷுக்கு சொன்னேன், இங்கே எங்கேயோ இருக்கான், விக்னேஷுக்கு சொன்னேன், என்ன பண்ணுற விக்னேஷ் அப்படின்னு கேட்டேன். சொல்லணும் ஐயா என்ன வயசு, 24 வயசு, இன்னும் 4 வருஷம் கல்யாணம் பண்ணிக்காத, கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் சந்தோஷமாக இருக்க முடியாது, இப்போயே சந்தோஷமாக இருந்துக்கோ. எல்லாம் சிரித்தாங்க, அங்கே எல்லாமே சிரித்தாங்க. உண்மையாக தானே இப்போ சொல்கிறேன், 4 வருஷம் கழித்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போயே கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஸ்கூல் ஃபீஸு, கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை, பால், பன்னீர், இதுலேயும் வேலை முடிஞ்சு போயிடும். இன்னும் 4 வருஷம் நீ சந்தோஷமாக இருந்துக்கோ, 4 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க, இங்கே இங்கே வந்து சிஷியனாக இருக்க, எனக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைங்க அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பு. முதல்ல ஊரில் போய் வேலை செஞ்சு கல்யாணம் பண்ணி வாழ்கிற வழியை பாரு, எந்த குருநாதர் சொல்கிறாங்க? அந்த மாதிரி சொல்கிற குருநாதர் தான் சொல்லுங்கள், அவர் தான் எனக்கு போட்டின்னு நான் சொல்கிறேன். இதான் இங்கே இருக்கிற மாவீரன், இங்கே தான் இருப்பாங்க, எங்கேயாவது எங்கே இருக்க, இதான் இங்கே இருக்காரு பாருங்கள். என்ன சொன்னேன் கேளுங்க, அவனுக்கு எந்த ஊருணுது, ஊர் பேரை கேட்டேன், என்ன பண்ணுற நீ, எல்லாமே கேட்டு முடிச்சுக்கிட்டேன். அப்படியா, உன்னை உன் ஊரில் ஒரு ஆளாக்குறேன், அந்த பகுதியில் உன் ஊரில் ஒரு ஆளாக்குறேன். ஒரு வீடியோ நான் உன்னை வச்சு போடுறேன், நீ உன் முடியை இப்படி வளரு, மீசை எப்படி வளரு, தாடியை எடு, காளிக்கு நீ தான் பஞ்சம் போட, காளி பூஜை, காளிக்கு உன் நீ தான் காளி உபாசகர், உன்னை வச்சு உங்கள் வீரில் ஒரு உங்கள் ஊரில் ஒரு வீடியோவை போட்டு நீ உங்கள் ஊருக்குள்ள காலை வச்சாவே எல்லோரும் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி நான் பண்ணித்தரேன் உனக்கு. இந்த வாக்குறுதியை எந்த குருநாதர் கொடுக்குறாங்க? கடைசி வரைக்கும் நான் தான் குருநாதராக இருக்கணும், நீ சிஷியனாக இருக்கணும், நீ அடிமையாக இருக்கணும், நான் முன்னாடி தான் இருக்கணும், இதுதானே சொல்கிறாங்க? இல்லை இந்த மாதிரி சொல்கிற குருநாதர் இருந்தால் காட்டுங்க, நான் அவங்க வழியில் நான் போகிறேன், இல்லை அவங்கள போட்டி நான் நினச்சிக்கிறேன். இல்லை இல்லைப்பா, என்ன மாதிரி நான் பார்த்ததே இல்லை. நான் ஏன் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல, ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா ஏன் இவ்வளோ எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுட்டு அடா போப்பா, இதெல்லாம் ஒரு விஷயமா இல்லை போப்பா அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு காலையில் கூட யாரோ இருந்தீங்க, நீங்களாம் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணார் எனக்கு, ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, டாக்டருக்கு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அவர், ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸில் சம்திங் ஏதோ நடந்துச்சு, அவருக்கு ஒரு பதவியோ பதக்கமோ ஏதோ கொடுத்துட்டாங்க. நான் எல்லாம் உங்களால் வாங்க அப்படின்னாரு. நான் ஒரே உடனே சொன்னேன், என்னால் இல்லையா, என்ன சொன்னேன், அகஸ்தியரால். அடுத்தவன் தானே சொல்லுவான், என் ஆசீர்வாதம் என்றைக்குமே உனக்கு இருக்கும், இதுதான் சொல்லியிருப்பான் அடுத்தவனா இருந்தா. அந்த மாதிரி சொல்லாமல் என்னால் கிடையாது அகஸ்தியரால் தான் அப்படின்னு சொல்கிற ஆள் வரட்டும், என்னால் கிடையாது சிவனால் தான் அப்படின்னு சொல்கிற ஆள் வரட்டும், நான் ஏற்றுக்கிறேன், அவன் வழியாக தான் நான் போயிட்டுருக்கேன், அவனை தான் என் போட்டின்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. என் ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்கும். அப்படியே உன் கை தங்க பஸ்பத்தால் செஞ்சது, உன் கையில் நீ ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு, உன் ஆசீர்வாதம் இங்கேருந்து பண்ணால் இங்கேருந்து ஒளி போய் அந்த தலைமலை எழுந்துட்டு போதா, நீ இந்த கையில் தானே சாப்பிட்ற, அப்போ இந்த கையில் தான் எச்சில் ஆகுது இல்லையா, அப்போ என்னப்பா இருக்குது, உன் மக்களையும் வேறு ஒழுகுது தானே, அப்புறம் என்ன பண்ணு, என்ன பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுற, நீ மனுஷன் அவனும் மனுஷன், நீ கடவுள்கிட்ட வேண்டி அவனுக்காக எந்திரம் தாயத்து மந்திரம் பண்ணி கொடுத்த, அதனால் அவன் ஜெயித்தான். அவன் சொல்லும்போது அந்த அவன் சொல்லும்போது அந்த பாராட்டை சொல்லும்போது நீ யாருக்கு சமர்ப்பிக்கணும், அதே கடவுளுக்கு தான் சமர்ப்பிக்கணும். அந்த மாதிரி எண்ணம் இருக்கிற ஒரு மனுஷன் தான் அவன் மேலே நான் போகிறேன், போக தயார், இல்லை அவனை நான் போட்டி அதுக்கு தயார் இல்லையேப்பா. எடுத்துருந்தா அதான் சொல்லுவாங்க, இப்போ அதே டாக்டர் என்ன சொன்னார், ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு பண்ணி அவனை ஏதோ அவன் பண்ணுற சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், எல்லாமே இருக்குது, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. யார் இருந்தீங்களா இல்லை, யாராவது இருந்தீங்களா, எல்லோரும் இருந்தீங்க தானே, ஆ என்ன சொன்னேன் நான், இல்லைப்பா எல்லாமே இருக்குது எதுவுமே இல்லை. அதே மாரி நீ கொடுக்குறதா இருந்தால் ஒரு ஆளை பண்ணு, காளி தேவி சிலை வருது, அந்த சிலைக்கு ஏதாவது சூளம் கீழம் 10 கை காலியாக தான் வருது, அந்த 10 கைக்குள்ளே ஏதாவது வைக்கிற மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துரு. இதே நீங்கள் சொல்கிற மாதிரி வேற ஆள்றோம் தானே கேட்டிருப்பாங்க, அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சுட்றேன், என்னப்பா கேட்டிருப்பாங்க, அக்கௌண்ட் நம்பர் 5 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேட்டிருப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஒரு நபரை காட்டுங்க, அவன் பேர் நான் போகிறேன், அவனை நான் பொறாமையாக எடுத்துக்கிறேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் யாரும் புறாமப்படுற அளவு ஒரு ஆள் இல்லை. அவ்வளோ பெரிய ஆள் நான் சொல்ல வரல, அவ்வளோ தேங்க நான் இருக்கிறேன் ஏன்னு தெரியலன்னு சொல்ல வரேன். புரியுது, எல்லாத்தையும் தியாகம் பண்ணி எல்லாரையும் வாழ வச்சு, நம்மளவங்களெல்லாம் வாழ வச்சு, கூட வந்தவங்களெல்லாம் வாழ வச்சு, நானும் அவங்க கூட சேர்ந்து நட்போட நட்பாக வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கேன். கூட உட்காரச்சு சமபந்தி போஜனம் போடுறேன், நான் சாப்பிட்ற சாப்பாடில் கையில் எடுத்து கொடுத்துருந்தா பிரசாதம் சாப்பிடுன்னு நான் சொல்லி போய் ஏமாத்துறதில்ல. புரியுதா, இது சாப்பாடுப்பா, நான் சாப்பிட்றது அதே தான், நீ சாப்பிட்றது அதை உட்காந்து சாப்பிடுப்பா, கூட உட்காருப்பா அப்படின்ற மாதிரி சமபந்தி போஜனம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சாமின்ற உருவா காலில் வந்து காலில் விழுந்தாங்கன்னா சொல்லுவேன், டேய் எதிராக காலில் விழுறீங்க, அங்கே போய் சாமி இருக்கு, சாமி காலில் விழு. இதை நான் சொல்கிறேன், இதை சொல்கிற சாமியாரை நீங்கள் எனக்கு காட்டுங்க, அவனை நான் போட்டி ஏற்றுக்கிறேன். காலையே விழவானா அப்படின்னு சொல்கிற சாமியார் ஒரு ஆளை காட்ட முடியுமா? பாதம் பூஜை பண்ணிக்கிறாங்க, ஏதோ குரு பூர்ணமிக்கு பாத பூஜை பண்ணுறாங்கன்னா ஒத்துக்கலாம், குருநாதர் இருக்குது சிஷியர் பண்ணுறாங்கன்னு. எப்பவுமே பூஜைன்னா அது ஒரு அம்மா காலை இப்படி திரும்பி பின்னாடி இருந்து பிடிச்சிட்டு இருக்குது, பின்னாடி அம்மா அம்மா அம்மான்னு கத்தின்னு இருக்குது. அந்த வீடியோ பார்த்தேன் நான், யாரை காமிச்சாங்க, அம்மா 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 முன்னாடி பின்னாடிலாம் பிடிச்சி கத்தின்னு இருக்குது. என்னெல்லாம் பிடிச்சி கத்துனா உதச்சிட்டு இருப்பேன் நான், எழுந்து போயிடு ஃபஸ்ட்டு, ஒழுங்காக சொன்னால் கேட்க மாட்டீங்களான்னு கேட்டிருப்பேன் நான். ரீசன் என்ன, மனுஷன் காலம் மனுஷன் ஏன் பிடிக்கணும், காரணம் என்ன, மனுஷன் காலம் மனுஷன் பிடிக்க வேண்டிய காரணம் என்ன? நீ உதவி கேட்குற, நான் உதவி பண்ணுறேன், என்னால் முடியுது, என்னால் முடியல உதவிக்கு நான் கால் நீட்டி உன் காலில் விழு வைக்கணும், என்ன காரணம்? அப்போ உனக்கு அகங்காரம், என்னால் செய்ய முடியுது, நீ என் காலில் விழு அப்படின்ற அகங்காரம் உனக்கு இருக்குது. அந்த அகங்காரம் இல்லாமல் மனுஷனாயிரு. சாமி கிட்ட நீ கேட்குற, வேண்ட வக்கார மந்திரம் படிக்கிற, சாமி ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தில் உனக்கு கொடுக்குறாங்க, அந்த தாயத்தும் தகுடி மக்களை கொடுக்குற, மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க, நல்லா வராங்க, அவங்க வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க, காலை விழுறாங்க, என்னமோ பண்ணுறாங்க, காலை ஒழிச்சிக்கிறேன் நான், முடிஞ்சாலும் காலை ஒழிச்சிக்கிறேன் விழாத அளவுக்கு, அப்படி விழுந்துடுறா சரி நல்லா இருப்போப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றேன். இந்த மாதிரி இரு, காலை விழுறதுக்காகவே நீ ஒரு ப்ரோக்ராம் வச்சா, இல்லை காலை விழுறதுக்கு 1 ரூபா டோக்கன் வச்சா, எப்படி நியாயம் அது, அவங்க எப்படி எனக்கு போட்டி ஆவாங்க? இந்த மாதிரி இருக்கிறதுனால வளர்ச்சி ஆட மாட்டேன், அதையும் எனக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னுடைய வளர்ச்சியும் தடைப்படுது, அதுவும் எனக்கு தெரியும். அவ்வளோ சீக்கிரத்தில் வளர்ந்துடவும் மாட்டேன், ஆனால் நிதானமாக வளர்ந்தாலும் நியாயமான முறையில் வளருவேன். எவ்வளோ லேட்டாக வளர்ந்தாலும் நியாயமான முறையில் வளருவேன், நியாயமான சிஷியர்களை கொண்டிருப்பேன், நியாயமானவங்களோட சுற்றியும் ஒரு குடும்பமாக நான் முன்னாடி வருவேன், அதுவும் எனக்கு தெரியும். எனக்கு போட்டியாக யாரும் கிடையாது, நான் யாரை போட்டியாக போக மாட்டேன். ஐயா, இப்போ நீங்கள் வந்து குரு சிஷியனோட உறவு வந்து ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உண்டான உறவுன்னு சொல்கிறீங்க, இப்போ அதை தொட்டு ஒரு காட்டமான ஒரு கேள்வி, வளர்த்த கடா மார்பிள் பாஞ்சிருச்சு, தீட்டின மரத்திலே கூறு பார்க்குறது, அந்த மாதிரி குருவும் மிஞ்சின சிஷியன் அப்படின்னு உங்களோட பயிலரங்கத்திலேருந்து போய் உங்களை மிஞ்சி யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க உங்கள் கூடயே வச்சுக்கணும்னு நினைப்பீங்களா, இல்லை அவனை வளர விட்டு பார்க்கணும்னு நினைப்பீங்களா? இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. காரணம் என்னன்னு சொல்கிறேன், ஒரு பனைமரம் வளர்ந்து நிற்குது, ஒரு பனைமரம் வளர்ந்து நிற்குது, ஒரு 40 அடி உயரத்தில் நிற்குது பனைமரம், பக்கத்தில் ஒரு கொடி வளருது, கொடி பனைமரத்தை பிடிச்சி அப்படியே சுற்றி வந்துடுது, சுற்றி வந்துட்டு பனைமரத்துக்கு மேலே போயிடுது. இப்படி எட்டி பார்த்து பனைமரத்தை பார்த்து சொல்லித்தோம், பார்த்தியா பாத்தியா நான் உன்னோட உயரமாக இருக்கேன்னு. அப்போ பனைமரம் பார்த்து சிரிச்சிச்சான், அவ்வளோதான் நான். ஐயா இப்படி இந்த சொல்கிறேன், முடிச்சிடறேன், நீங்கள் சொல்கிறதுக்கு பதில் சொல்கிறேன், அவ்வளோதான் நான். நானும் பார்த்து சிரிச்சுக்குவேன், சரிப்பா சந்தோஷம்ப்பா நல்லா இருப்பா அப்படின்னு நானும் பார்த்து சிரிச்சுக்குவேன். எப்படின்னா, நான் ஏன் பனைமரம் அப்படின்ற ஸ்ட்ராங்காக நான் சொல்ல வரேன்னா, அஸ்திவாரம் அந்த மாதிரியானது, அஸ்திவாரம் அந்த மாதிரியானது. ஏதோ நேற்று வந்து கிளாஸ் படிச்சுட்டு இன்றைக்கி நான் ஆரம்பித்து நாளைக்கு நான் ஃபோட்டோவை மாட்டி சாமின்னு நான் காட்டலை. நான் சாமின்னு நம்ப, என் பொண்டாடியை நம்ப வைக்கிறதுக்கு, நான் சாமின்னு என் டிரைவரை நம்ப வைக்கிறதுக்கு, நான் சாமின்னு என் மேனேஜரை நம்ப வைக்கிறதுக்கு சில வேலைகளை செஞ்சு காமிச்சிருக்கேன், செயலில் காமிச்சிருக்கேன். என் டிரைவர் ஒருத்தர் தான், ஒரு சேவின் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போனோம், அவன் தான் கூடயே இருந்தான், அவன் நெற்றிக்கன் மாதிரி, அவன் நக்கிரன் மாதிரி, அவன் அவன் பார்த்துட்டே இருந்திருக்கான் இவங்க ஏதாவது ப்ராடு பண்ணுறாங்களோ, ஏன்னா அவனுக்கே என் மேலே டவுட் இருந்திருக்குது, அது எனக்கு தெரியாது, அவனாக சொல்கிற வரைக்கும் தெரியாது, அவனே பார்த்துட்டே இருந்திருக்கிறான். எல்லாம் எடுத்து முடிச்சப்புறம் கூட வந்தவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கான், நானும் என்னமோ நினச்சேன் சார், என் கண்ணு முன்னாடியே எடுத்து காமிச்சிட்டாங்க சார், என் கையிலே எடுக்க வச்சிட்டாங்க சார், கடைசியில் தொடலாம் நடுங்குது சார், கடப்பாறை போட்டு நோண்டுறேன், என் தொடலாம் நடுங்குது, என்னால் முடியலன்னு. ஆனால் அப்போ டிரைவரை நம்ப வைக்கிறதுக்கு
நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். என் மேனேஜரை நம்ப வச்சுக்கிறதுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். என் மனைவியை நம்பிக்கிறதுக்கு, என் பிள்ளைங்களை நம்பிக்கிறதுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். என் மாமியார் என் மச்சனெல்லாம் பார்த்து சிரிச்சிருக்காங்க என்ன, இதெல்லாம் எங்கள் அம்மா அப்பாலாம் பார்த்து சிரிச்சிருக்காங்க, இதெல்லாம் பண்ண முடியுமான்ற மாதிரி. நாமளாக தான் அப்படி தான் சிரிப்போம். என் பிள்ளை இதை மாதிரி செய் புடாசுமா அந்த பக்கம் போய் விளையாடுறான் சொல்லுவோம்னா சொல்ல மாட்டோமா. அந்த மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க, அது அவங்களுடைய உரிமை, புரியுதா? அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். இன்றைக்கி எங்கள் அம்மா ரெக்கமெண்டில் 10 பேர் இங்கே வராங்க, எங்கள் மாமனார் ரெக்கமெண்டில் 10 பேர் இங்கே வராங்க, எங்கள் அப்பா ரெக்கமெண்டில் 10 பேர் இங்கே வராங்க, புரியுதா? ஸோ என்னுடைய அஸ்திவரம் ஸ்ட்ராங்கானது, பணமரம் மாதிரியானது. என்னை நம்ப வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் செஞ்சு காமிச்சிருக்கேன். நாளைக்கு நான் தப்பே பண்ணிட்டாலுமே அவங்க சொல்லுவாங்க என்னன்னு, பேய் அவன் சரியா ஜகஜாலா ஆள்றான், கண்ணால் பார்த்துருக்கேன் நான், ஏன் கண்ணு முடியே செஞ்சு காமிச்சிருக்கான். நான்லாம் டிவியை பார்த்தோ பேப்பரை பார்த்தோ நியூஸை பார்த்தோ அவன் கொடுக்குற பேட்டியை பார்த்தோ ஏமாந்தவன் கிடையாது. நான் கண்ணால் அவன் செய்கிறத பார்த்துருக்குறவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூட வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு 30 பேர் நான் மை செய்கிறத பார்த்தீங்க, வேறு எந்த குருநாதாராவது அவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஒரு நெருப்பு பற்றிக்குச்சு, அந்த வானதி வாடசட்டி ஃபுல்லாக நெருப்பு பற்றிக்குச்சு. நீ என்ன நினச்சிங்க நீங்கள் கருகிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுக்காதன்னு நினச்சிங்களா இல்லையா? என்ன பண்ணுவாங்க இப்போ தண்ணி ஊற்றி அணைச்சிருவாங்களோன்னு நினச்சிங்களா இல்லையா? உடனே ஒரு தட்டை தூக்கிட்டு வந்து தக்கன் போட்டு மூடு வேலையை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணமா இல்லையா? அப்போ என்ன அஸ்திவாரம் எப்படியா பட்டது? தந்திரம் வாய்ந்தது அஸ்திவாரம். அவ்வளோ வேலைகளை கற்றுட்டு வந்து உக்காந்துருக்கோம், அதனால தான் பணமரம் பார்த்து அதை சிரிச்சிச்சான் அப்படி நினச்சிட்டு போயிடுவேன். இன்னொன்று சொல்கிறேன், அந்த மாதிரி சிஷ்யர்கள் போனவங்க உண்டு, அந்த மாதிரி கிளாஸ் வர்றவங்க நினைக்கிறதும் உண்டு. கிளாஸ் வர்றவங்க உட்காந்து நினச்சிட்டு இருப்பாங்க, நீ கற்றுக் கொடுக்குறதெல்லாம் கற்றுக் கொடுறா சார், ஆ போய் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, புரியுதா? நீ கற்றுக் கொடுக்குறது மட்டும் கற்றுக் கொடுறா சார், நான் போய் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு நீ என்னத்துக்கு இங்கே சும்மா நீ உக்காந்துருக்கியோ தெரியல, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிட்டா நான் ஒரு ஆட்டை ஆடுவேன் பாரு அப்படின்னு ரொம்ப பேர் இருக்காங்க, ரொம்ப பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்களோட முடிவும் நான் பார்த்து தான் உக்காந்துருக்கேன், புரியுதா? என்னைக்கு ஒருத்தன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அபார்ட்ஸ் ஆஃப் ஜோக்கு, என்னைக்கு ஒருத்தன் மனசார கடவுள்கிட்ட அந்த பொண்ணு வந்து அழுது, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைங்கன்னு அழுது, அந்த பொண்ணு ஜோப்லேருந்து எவ்வளோ காசு எடுத்து கொடுக்குதுன்னு பார்க்காம, அந்த பொண்ணு காசு கொடுக்குதா இல்லையான்னு பார்க்காம, புரியுதா? சாமி கிட்ட உக்காந்து அந்த புள்ள அழுறது என்னால் தாங்க முடியலையா, எனக்கு கஷ்டமாக இருக்கையா, எப்படியாவது இதை செஞ்சு கொடுங்கயான்னு சாமி பாதத்தை பிடிச்சிட்டு வேண்டி அழுகிறானோ அவன் அஸ்திவரம் ஸ்ட்ராங்கு. ஒரு சிஷியம் சொன்னான் எனக்கு, உங்களை மாதிரி என்னால் சொல்ல முடிஞ்சிருந்துச்சுன்னா ஆறுடும், அவங்ககிட்ட 100,000 ரூபா சொல்லியிருப்பேன் நான் இப்போது அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி செஞ்சு காமிச்சிட்டான் அவன், இங்கேருந்து போனான், சிஷியனாக இருந்து இங்கேருந்து போனான், ஏன் மாவட்டத்தில் ஒரு இடத்துல கோயில் ஆரம்பித்தான், ஏன் மாவட்டத்தில் ஒரு இடத்துல கோயில் ஆரம்பித்தான். என்ன சொல்லிட்டான்னா, இன்னும் 1 மணி நேரம் டைம் உனக்கு, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து ஓரம் மாறிடும், திருப்பி இந்த ஓரம் வராது. எந்த ஓரம் திருப்பி வராதுன்னு எனக்கே தெரியல, எல்லா ஊரையும் திருப்பி வருது தானே, எல்லா ஊரையும் திருப்பி வருது தானப்பா. அவன் சொல்கிறானா, இந்த ஓரை திருப்பி வராது, ஓரை திருப்பி வரதுக்குள்ள 1,00,000 ரூபா கொடுங்க நல்லா செத்து போயிடுவேன் என் சிஷ்யம் சொல்லியிருக்கான். இதை எனக்கு யார சொன்னாங்க தெரியுமா, அவன் சிஷ்யம் சொன்னான், புரியுதா? இப்படி சொல்லியிருக்கான், இப்படி சொல்லியே காசு வாங்கியிருக்கான், கேவலமான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். உங்கள் உடம்புல இருக்க பேய் ஓட்டணும், பேய் உன்னுடைய மாரில் இருக்குது, நான் நைட்டு உங்கள் வீட்டுக்கு வருவேன், நீ மாற எனக்கு காட்டணும், இப்படிலாம் செல்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் அதில் போய் சூசைட் நிலைமைக்கு போய் எனக்கே ஃபோன் பண்ணி சூசைட் நோட் கொடுக்குறான், நான் இன்னைக்கு சாவ போகிறேன்யா, அது ஏன்டா எனக்கு சொல்கிற அப்படின்னு தான் நான் கேட்டேன். இல்லையா, என்னை காப்பாற்ற நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, பண்ணிடாதீங்க என்ன அப்படி நினச்சா, ஓ என் பண்ண சொல்கிறான் போல இருக்குது, காப்பாற்ற ரெக்கார்டிங் இருக்குதா பா தம்பி, இன்னும் வச்சுருக்கோம் ரெக்கார்டிங், அது அவன் பேசுன ரெக்கார்டிங் இன்னும் வச்சுருக்கோம் சாட்சிக்கு, நீங்கள் காப்பாற்ற முயற்சி போனீங்கன்னு எனக்கு தெரியும் ஐயா, காப்பாற்றிடாதீங்க ஐயா அண்ணா, ஓ இதை தான் சொல்ல வரியா நீ இப்போ, சரி ஏன் தாண்டா சாப்பிட, இல்லை என்னை பற்றி சிறிய சூழ்ச்சினு வந்துச்சாதுன்னு கடைசியில் விசாரித்து பார்த்தா இவன் தான் ஊரெல்லாம் சூழ்ச்சி பண்ணி கடைசியில் ஒரு பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டான், அந்த பொம்பளை போலீஸ் கேஸ் கொடுத்துச்சு, வேலை முடிஞ்சிச்சு.
ஊர்காரங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து துவம்சம் பண்ணி அமுச்சு விட்டாங்க. பக்கத்து ஊரில் இந்த பக்கம் 5 கிலோமீட்டர், அந்த பக்கம் 5 கிலோமீட்டர், இந்த பக்கம் 10 கிலோமீட்டர், அந்த பக்கம் 10 கிலோமீட்டர், எங்கே வேணாலும் போய் என் பேரை சொல்லி பாருங்க, என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? டேய், அவன் சூப்பர் மனுஷன்டா, தங்கமான மனுஷன்டா. பக்கத்தில் இருக்குது டீ கடை, டீ கடையை தாண்டி ஒரு ஊர் இருக்குது, சின்ன ஊர், அந்த ஊரில் போய் சொல்லி பாருங்க, நல்ல வேலைக்காரன், சூப்பராக வேலை செய்வான். அவன் முன்னெல்லாம் எப்படியோ என்னமோ ஏதோ தெரியாது, ஆனால் அவன் எடுத்துருக்கிற தொழிலில் அவன் இருக்கிற பண்ணுறது இது எங்களுக்கெல்லாம் நல்லா தாம்பா பண்ணிடலாம், கெட்டது பண்ணலப்பா. எனக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க வந்து நிற்பாங்க ஃபஸ்ட்டிங்க. என் கூட வர்றவங்க கேட்பாங்க, ஜி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கோயில்கிட்ட தனியாக போகிறீங்கன்னு, பிரச்சனை ஊருக்காரங்க வருவாங்க நான் சொல்லுவேன், புரியுதா? அப்படி சொல்கிறேன் நான், என்னோடய பேஸ் ஸ்ட்ராங்கானதுன்னு. இங்கேருந்து போன சிஷியன் என்னை விட வளர்ச்சி அடைஞ்சான் அப்படின்னா நான் இன்றைக்கு வரைக்கும் பார்க்கலப்பா. ரீசன் என்னென்னா, என்னை விட வளர்ச்சி அடைன்னு அவன் நினச்சிருந்தான், நான் உண்மையாலுமே என்கிட்ட சிஷியனை வந்து இங்கே இருக்கணும்னு நினச்சிருக்கணும். முதல்ல 4 நாளில் கற்றுக்கினது மட்டும் போதாது, பாண்டில் வைக்கணும், அதான் பாண்டில்னா வடசட்டி வைக்கணும், நெருப்பு பற்ற வைக்கணும், மை அரைக்கணும் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி நெருப்பு பிடிச்சா என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லையே, விட்டுட்டு ஓடி போயிடணுமா? புரியுதா? விட்டுட்டு ஓடி போயிடணுமா இல்லை தண்ணி ஊற்றி அணைச்சிடணுமா, என்ன பண்ணணும் சொல்லவே இல்லையே, சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்க்கலல்ல. அப்போ உண்மையாலுமே என்னை விட வளரணும்னு நினைக்கிறவன் என்னோட ஒட்டுமொத்த நுணுக்கங்களும் கற்றுக்கிறதுக்காக என்கிட்ட வந்துருக்கணும்னு நினைப்பான். அப்படி என்கிட்ட வந்திருக்கிறவங்க நான் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் குணான்னு ஒருத்தன் தான் அவனுக்கு சொன்னேன், என்னப்பா பண்ணணும், நீ ஊரில் போய் நான் கடை ஆரம்பிக்கணுங்க, ஆரம்பிப்போம் பண்ணிக்கோ, நீ என்னப்பா பண்ணோம், கோயம்புத்தூர் பிரான்ச் வச்சுக்கோப்போ, கிளம்பு, எல்லாமே பண்ணி கொடுக்குறோம்ப்போ, வீடு வாங்கணுமா, லோன் பண்ணி கொடு, யாருங்க இவ்வளோ வளர்ச்சிக்கு பண்ணி கொடுப்பாங்க? நான் பண்ணி கொடுத்தேன். என்னை விட ஒருத்தன் வளர்றான்னு முன்னுக்கு வந்தான்னா அவனுக்கு தேவையானது எல்லாமே நான் சொல்லி கொடுப்பேன். நீ வளர்ந்து போப்பா, உன்னோட லைன் அது, நான் இந்த லைன் இல்லைப்பா, ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்தேன், எங்கள் அம்மாவுக்காக, எங்கள் அம்மாவுக்கு நடந்தது வேற யாருக்கும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக, இதில் ஏதாவது ஒன்று பண்ணி மக்களை தெரியப்படுத்துன்றதுக்காக வந்தேன். 1000கணக்கான பேர் கற்றுக் கொடுத்துட்டேன், 1000ல் ஒரு 100 பேர் நல்லவங்களாக இருந்து கற்றுக் கொடுக்க செஞ்சு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? 1500, 1600 உங்களையெல்லாம் சேர்த்துனா 1600 பேர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 1600 பேரில் 50 பேரோ இல்லை 100 பேரோ நல்லது செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? போதும், அவ்வளோதான். எனக்கு இந்த ஃபீல்டே கிடையாது, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, என்னுடைய தர்மம் தான் என்னுடைய கொள்கை, என்னுடைய அகஸ்தியர் தான் என்னுடைய கொள்கைவாதி, அவருடைய செயல் தான் என்னுடைய தீவிரம், அவரை பின்னோக்கி நான் போயிட்டுருக்கேன், அவர் போன பாதையிலே நான் போயிட்டுருக்கேன், அவர் கூடவே நான் போயிட்டுருக்கேன், அவர் சொன்னதை தான் ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்ல போகிறேன், அவருடைய தர்மத்தை தான் ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்ல போகிறேன், அவர் சொன்ன தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் பேரவை அமைச்சு போயிட்டு இருக்கேன். இதை மாந்திரிகத்தில் சாதிக்கணும், மாந்திரிகத்தில் சம்பாதிக்கணும்னு நினைச்சது இதெல்லாம் எதுவுமே பண்ணிருக்க கூடாது, இந்த பேட்டி எடுத்துருக்க கூடாது, இந்த பேட்டி எழுந்திருக்க கூடாது, இதெல்லாம் இல்லைனாலும் மாந்திரிகத்தில் சம்பாதிக்க முடியும். பல சேனல் யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க நீங்க, பேசே கட்டாம வெறும் மந்திரம் மட்டும் போட்டு போட்டோ மட்டும் போட்டு சொல்லி அந்த மாதிரி இருந்தால் தான் மந்திரிகத்தில் சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி போட்டோலாம் போட்டு பண்றது இல்லை, ஏன்னா ஆன்மீகவாதி கிடையாது, மாந்திரிகவாதி கிடையாது, ஒரு ஆராய்ச்சியாளர், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண வந்தவன் நான், மாந்திரிகத்தை ஆராய்ச்சி பண்ணேன், ஆன்மீகத்தை ஆராய்ச்சி பண்ணேன், ஆரூடத்தை ஆராய்ச்சி பண்ணேன், ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணேன், நான் செய்யாத ஆராய்ச்சிகளே கிடையாது, ஆராய்ச்சிக்காக விருது வாங்கியிருக்கேனே, டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேனே. அவன் 2 லட்சம், 3 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம் கொடுத்து காசு கொடுத்து பட்டம் வாங்குறான், சும்மா இருந்தவன் வீம்பு கூப்பிட்டு பட்டத்தை கொடுத்தாங்க, முந்தினத்துக்குதான் அப்ளிகேஷன் அனுப்பிச்சிருக்காங்க, இப்போ அதோ ஒரு சர்டிஃபிகேட் கூட வாங்கிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நேற்று பேசிட்டு இருந்தேன், யார் இருந்தீங்க? ஒரு சர்டிஃபிகேட், லாயர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தேன், நீங்கள் இருந்தீங்களா? முந்தினத்துக்கு கூட சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிருக்காங்க, ஏதோ விருது தரேன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க, நீங்கள் வந்தால் அவனை கலந்துக்கிட்டான் அவனு. அப்போ நான் செஞ்சதுக்கு இவ்வளோ பேர் பாராட்டி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னுடைய வழி, நான் போயிட்டுருக்கிற வழியில் யாருமே போகலை, யாரும் பின்னாடி வரலை. அதில் வந்தாவோ, அதில் முன்னாடி போயிருந்தாவோ என்னுடைய பொறாமைக்கோ இல்லை பின்னாடி வரவன் என்ன மாதிரி ஆயிடுவானோ நான் நினைக்கலாம், வரல, முன்னாடியும் போகலை. எனக்கு முன்னாடி ஆள் கிடையாது, பின்னாடி ஆள் கிடையாது, இன்னும் வரலை. நீங்கள் பண்ணுங்கள், நான் இருக்கிறேன், நீங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் தூக்கி கொடுக்குறாங்களே தவிர, இதோ உன் பின்னாடியே வந்துட்டுருக்கேன்னு ஒருத்தர் வரல. இன்னைக்கு வரைக்கும் நான் கற்றுட்டு வந்ததில் ஏதோ ஒரு பங்கு எடுத்து அதை அவங்க வாழ்க்கையை நினச்சி போயிட்டுருக்காங்க. அத்ரவண வேதத்தில் நான் வாதம், பித்தம், கபம், ஆன்மீகம், மாந்திரிகம், யோகம் இதெல்லாம் இருக்குது, அதில் ஒன்று தான் மாந்திரிகம், அந்த ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க, மீதி எல்லாத்தையும் பண்ணவன் நான். அது ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு என்னை விட பெரிய ஆளாகணும்னு யாரும் நினச்சிட மாட்டாங்க, நினச்சிடக்கூடாது, அது தப்பாக போயிடும், புரியுதா? அப்போ நீ ஜோதிடமும் முழுசாக கற்றுக்கணும்,
என்ன இப்போ என்ன என்ன நீ பீட் பண்ணணும்னா ஜோதிடம் முழுசாக கற்றுக்கணும், பஞ்சபட்சம் முழுசாக கற்றுக்கணும், ஆருடம் முழுசாக கற்றுக்கணும். எப்போ கற்றுக்கிறது? ஒரு 60 வயசில் கற்றுக்குவியா? அப்புறம் எங்க என்னங்க பீட் பண்ணுறது? உன்ன உன்னால பீட் பண்ண முடியாது, நடந்து போக முடியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ சோர்ஸ் இருந்துச்சப்போ கற்றுக்கிற அளவுக்கு. நான் இன்கம் சோர்ஸை பற்றி சொல்ல வரல, அவ்வளோ நட்புணர்வுகள் வீட்டில் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நீங்கள் கற்றுக்குவாங்க, போங்க, போய்ட்டு வாங்க, போய்ட்டு வாங்கன்னு எவ்வளோ தடவை அவனுடைய கூட இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ட்ரெயினில் போய் கற்றுக்கிட்டுலாம் வந்திருக்கேன். 4 கணக்கில் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிக்க, டெல்லிக்கு போய் 4 நாள், இங்கேருந்து 4 நாள் டெல்லி போகிறது, அங்கே ஒரு 10 நாள் இருக்கிறது, திருப்பி அங்கேருந்து 4 நாள் இங்கே வர்றது, 20 நாள் வீட்டை விட்டு வந்திருக்கேன். வேறு மணி வந்தால் கேட்டிருக்காதா? எதுக்கு நீ இப்போ நீ கிளாஸ்க்கு வந்தீங்க 4 நாள் கேட்டுச்சா இல்லையா? வீட்டில் என்னத்துக்கு போகிற, வேறு வேலை இல்லையா? 20 நாள் போயிருக்கேன், 25 நாள் போயிருக்கேன், மாத கணக்கில் போயிருக்கேன், எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்போ என்ன நீ பீட் பண்ணணும்னா, நான் கற்றுக்கிட்டது எல்லாமே கற்றுக்கிட்டு பின்னாடி வரணும். ஜாதகம் தெரியுமா? தெரியும். வாஸ்து தெரியுமா? என்னை விட எக்ஸ்பர்ட் யாருமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா முறை வாஸ்துவும் கற்றுட்ருக்கேன் நான். இருக்கலாம் வாஸ்து, நீங்கள் கற்றுட்டுருக்கலாம், ஆனால் வீம்புக்குன்னே எல்லா வாஸ்தும் கற்று வச்சுருக்கேன். அது எப்படின்னா எல்லா டிகிரியும் முடிச்சு வச்சுருக்கேன்றதுக்கு சமம். ஒரு டிகிரி படிக்கிறவன் என்ன விட டிகிரி படிச்சிருக்கேன்னு எம்பிஏ சொல்லலாம், இல்லை பிஏ சொல்லலாம், பிஇ சொல்லலாம், நான் என்ன சொல்லுவேன்? எல்லா டிகிரியும் முடிச்சு வச்சுருக்கேன்னு சொல்லுவேன். மாந்திரிகம் தெரியுமா? எல்லா மாந்திரிகமும் தெரியும். யார் வழியில் வேணும், எந்த வழியில் வேணும், கருமுறையில் வேணுமா, உரு முறையில் வேணுமா, மூலிகை முறையில் வேணுமா, என்னால் சொல்ல முடியும். அகசி முறையில் வேணுமா, காளி முறையில் வேணுமா, சிவன் முறையில் வேணுமா, மாட முறையில் வேணுமா, சூடமுறையில் வேணுமா, கற்ப முறையில் வருமா, என்னால் சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டு என்ன எப்போ நீ வந்து பீட் பண்ணுறதுப்பா? என்னை பீட் பண்ணுறதுக்கு பார்க்காத. என் நான் ஏதோ வாழ்க்கை அழிக்காமல் இந்த வயசில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தேன். நீ வாழ்க்கையை அழிச்சிருவேன். காரணம் என்ன? நான் அவ்வளோ வருஷம் உனக்கு தேவைப்படுதெல்லாம் பீட் பண்ணி வர்றதுக்கு. என்னுடைய நல்ல நேரம் எப்படியோ தத்தளிச்சு ஒரு நீச்சல் அடிச்சுட்டு வந்துட்டேன். நீ நல்லா இருக்குன்னு நினைச்சேன்னா என்கிட்டயே சொல்லி நானே ஏற்றி விட்டுறேன். அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்லுவேன், என் சிஷ்யனுக்கு நல்லா வளரு, நல்லா இரு, என்ன பண்ணுமோ சொல்லலாம், பண்ணி கொடுக்குறேன். ஆனால் ஒரு நாளும் யாருக்கும் துரோகம் பண்ணாத, ஒரு நாளும் யாரும் ஏமாத்திடாரு. உன் மனசுக்கு விரோதம் இல்லாமல் நீ நடந்துக்கும். ஒருத்தன் உன்னை நம்பி வரானா அவனை கைவிடாத, காசுக்காகவும் பணத்துக்காகவும் தொழில் பண்ணிடாத. இதுதான் நான் சொல்லுவேன். வணக்கம் குருஜி. வணக்கம். தவறுகள் நடந்தால் கட்டுக்குள் கொண்டு வர முடியுமா? மாந்திரிக தாந்திரிக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறதா? எல்லா தவறையும் திருத்திக்கலாம், ஏன் திருத்திக்க முடியாது? ஜோதிப்பிடம், மக்கள் மறுவாழ்வு, அறக்கட்டளைன்னு கொடுத்துருக்கிறதே, அதுலேயே அது மூலியமாக ரொம்ப பேர் திருத்திட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் ஜனவரியில் கூட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நூற்றுக்கணக்கான குற்றவாளிகள் வந்து தன்னை திருத்தி மறுபடியும் வந்து இணைய போகிறாங்க. எந்த வாழ்க்கையில்? ஆன்மீக வாழ்க்கையில் இணைஞ்சு இனி அவங்கள வந்து அவங்க குற்றவாளி, குற்றம் அற்றவர்கள் அப்படின்ற நிரூபிக்க போகிறாங்க. யார் பண்ணாங்க இன்றைக்கு வரைக்கும்? குற்றவாளிகளை வேணால் தூரமாக தான் வைக்கணும். அதனால் அவனால் அவங்க கூட நாம் சேர்ந்தால் நம்மளும் குற்றவாளிகள் ஆகிடுவோம்னு நினைக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? நூற்றுக்கணக்கான குற்றவாளிகள்கிட்ட போய் பேசி என்ன குற்றம் பண்ணியிருக்கீங்க, எந்த ஸ்டேஷனு, எந்த கேஸு, கேஸ் எப்போ முடியுது, எல்லாமே பேசி அவங்களுக்கு என்னென்ன உதவி பண்ணுமோ பண்ணி, குற்றம் இருக்கிறவங்களும் ஆன்மீகம் பண்ணலாம், ஆன்மீகம் பண்ணுறது தப்பே இல்லை, நீங்கள் வாங்க, இனிமே குற்றம் செய்யாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி திருத்தி கூட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். அப்போ அவங்களையே அதில் ஒருத்தன் கொலை செஞ்சுருக்கலாம், ஒருத்தன் கொள்ளை அடிச்சிருக்கலாம், எது வேணாலும் பண்ணியிருக்கலாம், அவங்களே திருந்திக்கும் போது நீங்களாம் என்ன தப்பு செஞ்சுருக்க போகிறீங்க? சின்ன சின்ன தப்பு தானே, திருந்திக்கலாமே. மாந்திரிகத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறதா? மாந்திரிகத்தால் தீர்க்க முடியுது, எது அது முடியுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். தலைவிதின்னு ஒன்று ஒரே ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த தலைவிதியால் என்னென்னலாம் நடக்கணுன்றதோ அதெல்லாம் மாற்றி தீர்த்த முடியும், அவ்வளோதான். உன்னுடைய தலைவிதி நீ கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியாது, உன்னுடைய தலைவிதி 40 வயசில் இறந்து போகணும், உன்னுடைய தலையெழுத்து உனக்கு முழு ஆயுஸ் கிடையாது, உன்னுடைய தலையெழுத்து 5 நிமிடத்தில் உனக்கு குழந்தை கிடையாது, புரியுதா? உன்னுடைய கர்மா, அதான் கர்மானா தலையெழுத்து தான், உன்னுடைய தலையெழுத்து நீ உணவு இந்த உனக்கு ஊனமாக தான் குழந்தை பிறக்கும், புரியுதா? இது எல்லாத்தையும் மாத்துறது தான் மாந்திரிகம். அந்த தலையெழுத்தை மாத்துறதுக்கு தான், அது சாபமான ஒரு விஷயத்தை மாத்துறதுக்கு தான் மாந்திரிகத்தை முன் வச்சாங்க தமிழ் சித்தர்கள், புரியுதா? தமிழ் சித்தர்கள் அதை மாத்துறதுக்கு தான் முன் வச்சாங்க. அப்போ அதை தவிர மீதி எதையும் மாற்ற முடியாது. மாந்திரிகத்தால் எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியுமா? எல்லா விஷயத்துக்கும் முடியுமா? அப்படி இல்லை. தலைவிதியை தவிர வேற எதையும் மாற்ற முடியாது. தலைவிதின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஒருத்தன் செய்கிற வினை ஒன்று இருக்குது, தானாக உருவான வினை கிடையாது. ஒருத்தன் செய்கிற வினை ஒன்று இருக்குது, உனக்காக அவன் வந்து பழம் தோன்றான், அது ஒரு செய்கிற வினை அப்படின்னா அந்த செய்கிற வினையை மாற்ற முடியும். யாருமே செய்யாமல் உனக்கு ஒரு வினை வந்து அந்த கால ஜென்மத்திலேருந்தே காத்துட்ருக்குன்னா அதை மாற்ற முடியும். உனக்கு நீயே வினையை பண்ணிக்கிட்டு நீ வராமையே தூரமாக நின்றுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு ஒன்றுமே நான் பண்ணவே முடியாது.
புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி குருஜி, பணம் கொடுத்து மாந்திரிகிட்ட வந்து கத்துக்கிறாங்க குருஜி, மாந்திரிகிட்ட கத்துக்கிட்டு அவ வந்து நல்லவங்களும் வந்து கத்துக்கிறாங்க, உங்ககிட்ட கெட்டவங்களும் வராங்க, அதனால வந்து உலகத்துக்கு வந்து அதிக தீங்கும் விளைக்கும் நன்மையும் நடக்கும். அப்ப மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வரும்? இல்லப்பா, கெட்டவங்க அதிகமும் வரதில்ல. காரணம் என்ன தெரியுமா? சரிங்க, இப்ப நான் ஒரு ஃபீஸ் ஒரு 30,000 வச்சிருந்தேன், கரெக்டா? இந்த 30,000 செலவு பண்ண கெட்டவன் தயாரா இருப்பானா? அவன் நினைப்பான் 30,000 இருந்துச்சுன்னா ஒரு 4 பார்ட்டி, யோசிப்பானா யோசிக்க மாட்டானா? ஒரு 4 பார்ட்டி மொத்த கேங்கையும் கூப்பிட்டு போய் 4-5 பார்ட்டி வச்சிடலாம். 30,000 இருந்துச்சுன்னா ஜாலியாக கோவா வரைக்கும் போயிட்டு வந்துடலாம், அந்தமான் போயிடலாம். 30,000 ரூபாய் எது கோவா போகணும், அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. அதுக்காக கோவா போகிறவங்களாம் கெட்டவனா நான் சொல்ல வரல, அப்படி தான் நினைப்பான். இதுவே இந்த கிளாஸஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தா எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் ஒரு தோராயமாக ஒரு கணக்கு சொல்லுங்கள். ஃப்ரீயாக தான்ப்பா மாந்திரிக கிளாஸ் எடுக்கிறேன், வர்றவங்க வாங்க பண்ணால் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டிலேருந்து அதிக அளவில் வந்திருக்கு, இடமே பத்திரிக்காது. இடமே பத்திரிக்காது, இடம் பத்திரிக்கை. புரியுது, அதில் நல்லவன் யார் கெட்ட வரேன் நீ சொல்கிற மாதிரி தேர்ந்தெடுத்துருக்க முடியாது. புரியுதா? அப்போது நல்லவன் யார் கெட்ட வேறு தேர்ந்தெடுத்துக்க முடியாத அளவு கூட்டம் வரக்கூடாதுன்றது தான் ஒரு கட்டுப்பாடுகளை வைக்கிறோம். இப்படி தான் வரணும், வர்றவன் இப்படி தான் இருக்கணும், இருக்கிறவன் சத்தியம் பண்ணி கொடுக்கணும், இந்த நெறிமுறையோடு வரணும், இதெல்லாம் இருக்கணும். இங்கே வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், குரு சிஷ்யன்ற பந்தம் வரணும், இதெல்லாம் வர்றதா இருந்தால் வா இல்லை வராத அப்படின்றது தான் என்னுடைய கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு என்னுடைய வார்த்தைகளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கே தெரிஞ்சிருக்கோம்? ஃபோன் பண்ணும்போது. ஃபோனில் பேசுகிற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்கேனா? ஃபோனில் அதிட்டி பேசியிருப்பேன், திட்டி பேசியிருப்பேன், எதுக்கு சும்மா என்ன தொந்தரவு பண்ணுறீங்கலாம் பேசியிருப்பேன். அதை தாண்டி மிச்சாயம் வரவன் தான் இங்கே வருவான். அப்போ அப்போவே தெரிஞ்சிடும் எவன் ஆணவம் பிடிச்சனோ. புரியுதா? எவன் எல்லாம் வந்து இவங்க கிட்ட போகக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அவன்லாம் அங்கேயே வந்துடுவான். மிச்சம் என்ன சொல்லிட்டுங்க, அது என் டாவுங்க, என் லவ்வுங்க, நான் போய் தாங்க தருவேன் அப்படின்னு போகிறான் பாரு, அதுதான் உண்மையான லவ், அதுதான் இங்கே நடக்குது. புரியுதா? அதேமாரி கெட்டவங்க வந்தால் ஏற்கனவே அவருக்கு சொன்ன பதில் தான், கெட்டதுக்காக தான் கற்றுக்குறோம் அப்படின்னா கற்றுக்கவே முடியாது, வேலையே முடிஞ்சு போச்சு. அடுத்த கேள்வி குருஜி, ஜென்ம பலன் வந்து நம்ம முன்னேற்ற பாதைக்காக அழைச்சிட்டு போகுமா, இல்லை நம்ம இறைவனுடைய அருளால் நம்ம முன்னேற்ற பாதைக்கு அழைச்சிட்டு போவோம்? ஜென்மபாதை முன்னேற்ற பாதைக்கு அழைச்சிட்டு போவோம், பின்னோற்ற பாதைக்கு அழைச்சிட்டு போவோம். உன்னை வீழ்த்தி விட்டுரும், உன்னை உயர்த்தி விட்டுரும், ஆனால் ஆன்மீகம் ஒரு நாளும் உன்னை வீழ்த்த விடாது, முன்னேற்ற பாதைக்கு மட்டும்தான் அழைச்சிட்டு போவோம். அடுத்த கேள்வி, மாந்திரிகம் கற்றுக்கொள்ள சுய ஒழுக்கங்கள் சுய கட்டுப்பாடுகள் ஏதாவது இருக்கிறதா, அது என்ன என்ன? மாந்திரிகம் கற்றுக்கிறதுக்கு சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையாக இருங்க, அவ்வளோதான். உண்மையான வார்த்தையை பேசுங்க, உண்மையாக இருங்க, மனசில் எதையும் வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் அடிக்க 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 குள்ளு அந்த அவன் மேலே ஒரு பொறாமை, இவன் மேலே ஒரு கோபம், அதெல்லாம் எதை இருந்தாலும் வெளிப்படியாக பேசிடுங்க, வெளிப்படியாக திட்டிடுங்க. திட்டணும்னு தோணுச்சா திட்டிடுங்க, பேசணும்னு தோணுச்சா பேசிடுங்க, திருப்பி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சா கேட்டுருங்க, அவங்ககிட்ட பழகணும்னு தோணுச்சா பழகிடுங்க. எதையும் இங்கே பாரமாக வச்சுக்காதீங்க. இங்கே பாரமாக வச்சுக்காமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. நீங்கள் உண்மையாக இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு நல்லதை செய்வீங்க, அந்த நல்லதை மட்டும் செஞ்சுட்டு போங்க, அவ்வளோதான். குருஜி, அடுத்த ஒரு கேள்வி குருஜி, அகசியர் உபாசனை தடைப்பட்டால் மீண்டும் உபாசனை செய்வதற்கு வழிகள் உண்டா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. உபாசனை தடைப்படக்கூடாது, அடுத்த தடவை செஞ்சால் அந்த அளவுக்கு இருக்காது. அடுத்த, மாந்திரிகத்தால் கைகூடாத பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா குருஜி? கைகூடாத மாந்திரிகத்தால் இந்த விஷயங்கள் செஞ்சால் கைகூடாது அப்படின்ற மாதிரி எது இருக்குது? அதான் முதலே சொன்னல, கை கூடாது அப்படின்னா கை அப்போ நடக்கிறது எதுன்னு முதல்ல பார்த்துக்கணும். மாந்திரிகத்தால் எதை நடத்த முடியும்னு பார்த்துக்கணும். எதுக்காக மாந்திரிகத்தை சித்தர்கள் எழுதி வச்சாங்க, எதுக்காக அதை மன்னர்கள் பிரயோகம் செஞ்சாங்க, எதுக்காக மன்னர்கள் பிரயோகப்படுத்தினாங்க, எதுக்காக மட்டும் அதை பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளாக அதை பார்த்தாங்க. அந்த பிரச்சனைகள் என்னவாக இருந்துச்சு? கர்மாவின் பலனாக எதிர்கொண்டு வருகிறது, அல்லது செய்கின்ற வினைக்கு பலனாக எதிர்கொண்டு வருவதை தடுப்பதற்காக மட்டுமே மாந்திரிகம் அப்படின்றது தான் சித்தர்களும் சொன்னாங்க, மன்னர்களும் சொன்னாங்க. அதுதான் நம்ம 1964 இருக்குது. அதை தவிர்த்து மீது எதுவும் பண்ண முடியாது, அதில் இருக்குது எல்லாமே பண்ணலாம். அடுத்த கேள்வி குருஜி, ஆன்மீகத்தில் நீங்கள் உச்சக்கட்ட வெடித்து அடைஞ்சிட்டீங்களா? ஆன்மீகத்தில் இல்லையேப்பா, நான் இன்னும் எல்கேஜி தான் படிச்சுட்ருக்கேன். நான் எங்கள் உச்சக்கட்டத்தில் அடைஞ்சிட்டேன்? ஆன்மீகத்தில் உச்சக்கட்டத்தை அடைஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் என்ன எல்கேஜி தான் படிச்சுட்ருக்கேன், எல்கேஜி படித்து 1வது படித்து 2வது படித்து 10th முடித்து 10th பாஸ் ஆகி 2 பாஸ் ஆகி டிகிரி படித்து அப்புறம் டபுள் டிகிரி பண்ணால் தான், அப்புறம் PhD பண்ணால் தான் உண்டு. கண்டிப்பாக இல்லை, கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு.
குருஜி, இந்த துறையில் வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து பயணம் தொடர்ந்து இருக்கீங்க குருஜி, உங்களுக்கு வந்து திடீர் ஏதாவது நேரிடும் என்ற பயம் உங்களுக்கு இருக்குதா? பயம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை, அந்த மாதிரி பயம்லாம் இல்லை. கடவுள் கொடுத்த உயிர் கடவுள் எப்போ வேணா எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஆகிறதுனால என்னுடைய கொள்கைகள்லாம் சிலதெல்லாம் செய்ய முடியாமல் போயிடுமோன்ற பயம் இருக்குது. எப்படி இருக்குன்னா, இப்போ நான் எடுத்துக்குவேன், இப்போ மூணு புத்தகம் எழுதிட்டுருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி மாயத்துளிர்கள்னு ஒரு புத்தகமும், தமிழும் ஆன்மீகமும் அப்படின்ற ஒரு புத்தகமும், அப்புறம் கனவுகளின் பலன்கள் அப்படின்ற ஒரு புத்தகம், மூணு புத்தகம் எழுதிட்டுருக்கேன். அதே மாதிரி அதிரவண வேதா அப்படின்ற புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதிட்டுருக்கேன். இந்த நான்கு புத்தகம் எழுதிட்டுருக்கேன். இது எழுதுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 6 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எழுதிட்டே தான் இருக்கிறேன், இன்னும் முடியல. எப்படியாவது அதை முடிச்சாகணும். அதை முடிச்சிட்டா 100,000 பேருக்கு இது தெரிஞ்சிடும். இந்த விஷயங்கள்லாம் 100,000 பேருக்கு தெரிஞ்சுனா 100,000 பிரதி போட போகிறேன். அந்த 1 லட்சம் என்றைக்குமே குறையாது. 1 லட்சம் 2 லட்சம் ஆகும். ஒரு ஒருத்தர் 2 பேர் சொல்லிக் கொடுப்பான். 2 லட்சம் 2 லட்சம் 4 லட்சம் ஆகும். 4 லட்சம் 8 லட்சம் ஆகும். என்னுடைய இந்த ஜென்ம பலன் முடிஞ்சிடும். நான் எது நினச்சி வந்தனோ, எதை பண்ணணும்னு நினச்சனோ, அகத்தினுடைய பேரும் புகழும் பரப்பணும்னு நினச்சனோ, சிவனடியார்கள் சிவனுடைய பேரும் புகழை பரப்பணுன்ற மாதிரி, நான் சிவனனுடைய சீடனான அகத்தியுடைய பேரும் புகழும் பரப்புறதுக்காக வந்தனோ, அது நடந்துடும். அது எப்படியாவது பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அது போக இன்னும் கொள்கைகள் செய்ய வேண்டியது ரொம்ப கடமைகள் இருக்குது. எனக்கு வருடங்கள் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய பாரங்கள் அதிகமாக இருக்குது. எனக்கு கடமைகள் ரொம்ப கொடுத்துட்டாங்க கடவுள். புரியுதா? இந்த பக்கம் மனைவி பிள்ளைகள் குடும்பம் ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இதை செய்ய முடியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கேன். இதையும் பார்க்க முடியாமல், அதுவும் பண்ண முடியாமல், அதுவும் பார்க்க முடியாமல், இதுவும் பண்ண முடியாமல், 3 ஹவர் 4 ஹவர் தான் தூங்கி, கடித்த சாப்பாடு எங்கே கிடைக்குதோ அந்த சாப்பாடை சாப்பிட்டு, எவ்வளோதான் கயிறுப்பா பணம் இருந்தாலும், பயிருப்பா பணம் இருந்தாலும், கயிறுப்பா தொழில் இருந்தாலுமே, தொழிலுக்கு 4 பேர் எல்லாருமே இருந்தாலுமே, நம்மக்கிட்ட சம்பளம் வாங்குறத விட நம்ம குறைவாக தான் சம்பாரிச்சிட்ருக்கோம். புரியுதா? காரணம் என்ன? அதை பார்க்க முடியாமல் இருக்கும். நம்மகிட்ட சம்பளம் வாங்கினாலும் லட்சக்கணக்கில் வாங்குகிறான், நாம் அதில் ஏதோ 1 லட்சம் தான் சம்பாதிக்கணும். புரியுதா? அப்போ அதுக்கான காரணம் என்னென்னா, நேரமின்மை. நான் இதில் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற மாதிரி, இந்த புத்தகத்தில் ஒரு காலம், அந்த புத்தகத்தில் ஒரு காலம், அந்த புத்தகத்தில் ஒரு காலம் வச்சுட்ருக்கேன். அதே மாதிரி இந்த தொழிலில் ஒரு காலம், அந்த தொழிலில் ஒரு காலம், அந்த தொழிலில் ஒரு காலம் வச்சுருக்கேன். இதை வச்சா அதை வைக்க முடியல, அதை வச்சா இது வைக்க முடியறதில்ல. இதெல்லாம் எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. எதுக்குள்ளே முடிக்கணும்? நான் உட்காரத்துக்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்றைக்கு உட்காருவேன்? அந்த சேர் போட்டு என்றைக்கு வந்து உட்காருவனோ நிம்மதியாக, அதுக்குள்ளே அதை முடிச்சிடணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அது என்றைக்குன்னு எனக்கு தெரியல. புரியுதா? அந்த பயம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. எப்படியாவது இதெல்லாம் நான் நினச்சதெல்லாம் சாதிச்சாகணும். எல்லா சாதனையும் பொதுநலனை பொறுத்தது, சுயநலத்தை பொறுத்தது இல்லை. சுயநலம் என்றைக்கோ முடிஞ்சிருச்சு. சுயநலம் எனக்கு இருந்துச்சு. 4 பேர் முடி வாழ்ந்து காட்டணும், 4 பேர் ராஜாவாக இருக்கணும், கிங்காக இருக்கணும், எல்லாமே நினச்சி பார்த்தேன். எல்லாமே கடவுள் கொடுத்துட்டான். கொடுக்காதே இல்லை. நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு செல்வத்தை கொடுத்தாச்சு. நினச்சி பார்த்து முகழ முடியாத அளவுக்கு புகழை கொடுத்தாச்சு, பேரை கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு கடவுள். கடவுள் இந்த விஷயத்தை கொடுக்கலன்னு சொல்கிறதுக்கே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க கடவுள். அதுக்கு மேலே இப்போ கடவுளை பரப்பிட்டுருக்கேன் ஊரெல்லாம். நான் வாழணும், நான் உயரணுன்றதை விட்டுட்டு இப்போ கடவுளுடைய மொழிகளையும் கடவுளுடைய கொள்கைகளையும் பரப்பிட்டுருக்கேன். அது சிவன் சொன்னதோ அகசியர் சொன்னதோ அந்த மாதிரி பரப்பிட்டுருக்கேன். அவன் நம்மளை காப்பாற்றுறதை போய் இப்போ அவனை காப்பாற்ற நான் புறப்பட்டுருக்கேன். இப்போ சொன்ன கேட்டார்ல இவர் கோயில்களை காப்பாற்ற முடியுமான்னு, அந்த மாதிரி அவன் நம்ம காப்பாற்றுறது போய் இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம்? அவனை காப்பாற்ற புறப்பட்டுருக்கோம். இதெல்லாம் எங்கே பண்ணாமல் போயிடுவோமோ அப்படின்ற பயம் இருக்குது. அதுக்குள்ளே பண்ணிடணுன்ற அந்த சுறுசுறுப்பு இருக்குது. எப்படியாவது பண்ணி முடிச்சிடணும், காலகட்டம் எவ்வளோ நாள் தெரியலையே அப்படின்றது இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏன் இந்த உலக மயம் வந்து பணத்தால் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. பணம் தான் பிரதானம்னு இருக்குது. பணம் இருந்தால் தான் எதையுமே செய்ய முடியும் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஜோதி பீடம் அமைச்சிருக்கீங்க, ஒரு சில மாந்திரிகளெல்லாம் பசஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் இந்த சத்யசிரி மண்டபம் இந்த பில்டிங்கை கட்டி லட்சக்கணக்கில் வாங்காட்டியும் 1000 கணக்கில் வந்து பயன்பாட்டுக்கு வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க, 3 மாடி இருக்குது பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது மூலிமா பணம் வந்துக்கிட்டு இருக்கு. அனுதினமும் 1000 கணக்கில் மக்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த பணத்து மூலிமா தான் இது இயங்கிக்கிட்டு இருக்குன்னு பொது வெளியில் மக்கள் மத்தியில் ஒரு பரவலான பேச்சு கண்டிப்பாக இருக்கும். அவருக்கு என்னப்பா பணம் வருது செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, பணம் இல்லாமல் அன்னதானம் போட முடியுமா, சொந்த காசு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு, பணம் வரனால தான் எல்லாமே நடக்குது. ஒரு கால் இந்த பணம் முடக்கம் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சுன்னா, இது மூலியமான பணம் வரலனா, இந்த மண்டபத்துலேருந்து உங்களுக்கு காசு கிடைக்கலனா, வகுப்புகள் நடத்த முடியாத அளவுக்கு ஏதாவது இடையூறுகள் வந்துருச்சுன்னா, பணம் முடக்கம் ஆயிடுச்சுன்னா, உங்களோட இந்த பணி தொடருமா இல்லை முடங்கி போயிடுமா? இந்த மாந்திரிக தொழிலை நம்பி நான் என்றைக்குமே இருந்ததில்லை, இருக்க போகிறதும் இல்லை.
இதனால் வர்ற பணத்தை விட என்னுடைய சுய தொழிலில் வர்ற பணம் அதிகம். அந்த முடுக்கத்துக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஒருவேளை சுய தொழிலும் முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிடுறேன். சரியா, ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் வர்ற தொழில் வர்ற எனக்கு வருமானம் தான் அதிகம். இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது, அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் இதை விட நாலு மடங்கு நான் சம்பாரிச்சிட்டு போயிடுவேன். ஆனால் என்னுடைய பேஷன் இதுவாக இருக்குது. என்னுடைய பேஷன் பா, அது அதுதான்ப்பா என்னுடைய பேஷன், அதுதான்ப்பா எனக்கு வேணும், அதுதான்ப்பா நான் விரும்புகிறேன் சொல்கிறாங்கல்ல, அதுதான் எனக்கு பேஷனாக இருக்குது. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் காசுக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது. காசுக்காக பண்ணுறது விலை மாதிரிகள் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. புரியுதா, என்னோடய பேஷனில் சம்பாரித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பேஷனில் சம்பாதிக்கல. போன மாதம் கூட நானும் மேனேஜரும் அவங்க இவங்கெல்லாம் உட்காந்து கணக்கு போட்டோம். கையிலேருந்து தான் காசு போயிட்டுருக்கு. அந்த கணக்கை வந்து நான் மாவீரன்லேருந்து மாவீரன் வைஃப்லேருந்து எல்லாருமே தான் உட்காந்து கணக்கு போட்டோம். கணக்கு போட்டு எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பாடுக்கே 100,000 ரூபா செலவாச்சு, கரண்ட் பில்லுக்கு 25,000 ரூபா ஆச்சு, அந்த மாதிரிலாம் கணக்கு போட்டு பார்த்தா கையிலேருந்து தான் காசு போயிட்டுருக்கு. நான் சொன்னேன், போனாலும் பரவாயில்ல, நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒருவேளை இது முடிஞ்சிடுச்சுன்னா, அதேமாரி என்னோடய ரியல் எஸ்டேட்டும் முடிஞ்சிடுச்சுன்னா கூட, ஏதோ ஒரு சத்திரத்தில், ஏதோ ஒரு சத்திர சாவடியில், புரியுதா, ஒரே ஒரு காவித்து நீ கீழே போற்றி படுத்துட்டு அங்கே கூட இதை நான் பண்ணுவேன். அங்கே கூட இதை பண்ண, வெறும் ஒரே ஒரு காவித்தினியை கீழே போத்து படுத்திட்டு தலைக்கு ஒரு தலையணைக்கு பதிலாக ஒரு மூட்டை துணி இருந்தால் போதும், மூட்டை துணியில் படுத்துன்னு இதை நான் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய பேஷன் இது. ரியல் எஸ்டேட் பண்ணுவேன் சொல்ல மாட்டேன், அது என்னுடைய தொழில். காசுக்காக பண்ணிகிட்ருக்கேன், காசு மேலே இருக்கிற வெறிக்காக பண்ணிகிட்ருக்கேன். காசு சம்பாதிச்சணுன்ற நிபந்தனை இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி காசால் தான் எல்லாமே இயங்குதுன்றதுக்காக இந்த நிபந்தனைக்காக பண்ணிட்டுருக்கேன். ஆனால் என்னுடைய பேஷன் இது, ஆன்மீகம் என்னுடைய பேஷன். நான் விரும்பி ஏற்றுக்கிட்டது சத்ரபதி சிவாஜி 16 வயசில் வாழேந்தி போனார் அப்படின்னா அது அவருடைய பேஷன், அதை அவர் விரும்பினார். அந்த சண்டை சத்ரபதி அவர் விரும்பினார். அதுக்கு முடி அவர் எப்படி இருந்தாரோ எது இருந்தாலும் தெரியாது. நான் இந்த வயசுலலாம் இங்கே வந்து உக்காந்துருக்கேன்னா இது என்னுடைய பேஷன், நான் இதை விரும்புகிறேன், நான் இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன், இப்படி தான் வாழணும்னு நினைக்கிறேன், இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நம்பி 4 பேர் வரணும், அவங்க 4 பேர் நல்லது பண்ணணும், அந்த நல்லது பண்ணுற எனக்கு ஒரு போதை கிடைக்குது, அந்த போதை எனக்கு பிடிச்சிருக்குது. ஒருத்தர் வந்து ஐயா உங்களால் தான் நான் இன்றைக்கி இருக்கிறேன் அப்படி தான் அந்த பையன் லாஸ்ட்டில் இருக்கிற பையன் சொன்னால, எங்கள் அண்ணனுக்கு நான் கல்யாணம் பண்ணிடலாம்னு நினச்சிடறேன், அது உங்ககிட்ட தான் வரணும், அது ஒரு போதை எனக்கு. வா நல்லா ஆகிட்டான்ப்பா பையன், எவ்வளோ இடத்துல போனான், 13 லட்சம் செலவு பண்ணி எங்கெங்கேயோ போய் பார்த்து நல்லா கதவன் இங்கே வந்து நல்லா வராயா, அதான் இந்த பையன் சொன்னால என்ன சொன்னான், என் ஃப்ரெண்டு இன்னைக்கு உயிரோடு இருக்கானோ நீங்கள் தான் காரணம்னு சொன்னான், நேற்று சொன்னால சொன்னா இல்லைப்பா என்ன சொன்னான் அப்போது அந்த அதில் எனக்கு ஒரு போதை கிடைக்குது. அதில் வர்ற போதை ராஜ போதையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. அந்த பேஷன் அதை நம்பி தான் நான் போயிட்டுருக்கேன். அந்த பேஷன் இவ்வளோ பெரிய மண்டபம் இருந்தாலும், இந்த இவ்வளோ பெரிய ஆசிரமம் இருந்தால் நான் செய்வேன்லாம் சொல்ல, கேமராமேன் எடிட்டர்லாம் கூட இருந்தால் நான் செய்வேன்லாம் சொல்ல, ஏதோ ஒரு சத்திர சாவடியில் ஒரு கோணி பை போட்டோ இல்லை ஒரு காவி துணி போட்டோ அங்கே படுத்தா கூட நான் செய்வேன்னு சொல்கிறேன். அங்கேயும் இதை நான் செஞ்சு காட்டுவேன். ஆனால் என் மக்கள் அது என்ன அந்த அளவுக்கு விட்டுற மாட்டாங்க, அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ பேருக்கு நான் நல்லது பண்ணியிருக்கேன். இது எப்போ எனக்கு நான் உணர்ந்தேன்னா, ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசிகிட்டு இருந்தேன், ரொம்ப நொறிச்சு வச்சு வசப்பட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு குறிப்பிட்ட சில பெண்கள் அனுப்பிச்சுட்றாங்க மெசேஜ், என்ன குறிச்சி இப்படிலாம் பேசுகிறீங்க, அவங்களால உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நாங்கள் தாங்க மாட்டோம் குறிச்சி. அந்த வார்த்தைகள் வந்துச்சு எனக்கு, பத்திரம் குறிச்சி இப்படிலாம் பேசாதீங்க குறிச்சி, பேசுனது நல்லா தான் இருக்குது, பத்திரமா வீடு போய் சேருங்க குறிச்சி. வீட்டில் ஒரு அம்மா கூப்பிட்ற மாதிரி இருக்குது எனக்கு, ஒரு தங்கச்சி சொல்கிற மாதிரி இருக்குது, ஒரு அக்கா சொல்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் பத்திரம்ண்ணா லண்டன்லேருந்து சொல்லுது அந்த பொண்ணு, நீங்கள் பத்திரம்ண்ணா கீதா எங்கேருந்து சொல்லுது லண்டன்லேருந்து சொல்லுது, ஆனால் நீங்கள் பத்திரம்ண்ணா, நீங்கள் பேசுறது நல்லா தானே இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கேண்ணா, நான் பத்திரம்ண்ணா பத்திரமா இருக்கேண்ணா. அப்போ என்னை விட்டுற மாட்டாங்க, அவங்களுக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு இருக்குது.